இன்னைக்கு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி கிளாஸில் வந்து வில் பி கண்டினியூவிங் வித் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஜெயினிசம் புத்திசம் வந்து. ஸோ ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம், போன கிளாஸ் நம்ம பார்த்தது என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம், என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்னு. ஸோ ஜெயினிசம் புத்திசம் வந்து இட் ஆரிஜினேட்டட் அரவுண்ட் தி கேஞ்சடிக் வேலி, டு பி மோர் ஸ்பெசிஃபிக் மிட் கேஞ்சடிக் வேலி ரீஜனில். அண்ட் நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன், ஜெயினிசம் புத்திசம் தவிர நிறையா ரிலீஜியஸ் செக்ட்ஸ் ரிலீஜியஸ் குரூப்ஸ் ஆரிஜினேட் ஆச்சு, ஆனால் நாம் படிக்க போகிறது வந்து மெயினாக ஜெயினிசம் புத்திசம் மட்டும் தான். பிகாஸ் தட் இஸ் தீஸ் டூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிலீஜியஸ் குரூப்ஸ் அவுட் ஆஃப் ஆல் தோஸ் ரிலீஜியஸ் செக்ட்ஸ் அதுக்குள்ளே. ஸோ இந்த ஜெயினிசம் புத்திசம் வர வேண்டியதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா கேஞ்சடிக் பிளெயின் வந்து ஏற்கனவே வேதிக் ரிலிஜன் வாஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ ஒரு ஏற்கனவே ஒரு ரிலிஜன் எக்ஸிஸ்ட் ஆகும்போது த ரீசன் வை தீஸ் டூ நியூ ரிலிஜன்ஸ் கேம் அப் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ரிலேட்டட் டு தி வர்ணா சிஸ்டம். ஸோ வர்ணாவை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், ரிக்வேதிக்கை கம்பேர் பண்ணும்போது லேட்டர் வேதிக்கில் தான் வர்ணா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகுது இந்த வர்ணா சிஸ்டம். ஸோ வர்ணா சிஸ்டம் வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட்டிவாக இருந்தது. ஸோ பிராமின்ஸ்க்கு ப்ரிவிலேஜஸ் கொடுத்தனால அதை அப்போஸ் பண்ணி ஒரு ரிலிஜன் உருவாக்கணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ தட் வாஸ் ஒன் ரீசன் ஜெயினிசம் புத்திசம் கேமும். செகண்ட் ஒன் வந்து வேதிக் ரிலிஜனில் திஸ் ஹேபிட் ஆஃப் சாக்ரிஃபைஸிங் அனிமல்ஸ் அண்ட் கன்சியூமிங் இட் வாஸ் எக்ஸிஸ்டிங். அதனால் அனிமல்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணனால, குறிப்பாக கேட்டல்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணனால அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு போதுமான கேட்டல்ஸ் பற்றல. ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரிலிஜன் வந்து தட் இஸ் அகெயின் ஜெயினிசம் புத்திசம். ரெண்டுமே நம்ம பார்த்துருந்தோம் அஹிம்சா வந்து, ஓகே நான் கில்லிங் நான் வயலன்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ரெண்டு ரிலிஜனுமே. தென் வாஸ் த நெக்ஸ்ட் ரீசன் வாஸ் தி ரைஸ் ஆஃப் வைஷ்யாஸ். வைஷ்யாஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சோன்னே. ஸோ வேதிக் ரிலிஜன் வந்து சத்ரியாஸ்க்கும் பிராமின்ஸுக்கும் சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ நமக்கு சப்போர்ட்டாக ஒரு ரிலிஜன் வேணும்னு சொல்லிட்டு வைஷ்யாஸ் தே ஸ்டார்டட் patronizing, promoting Jainism and Buddhism. And the last one was people wanted to live a simple life. A life where and the materialistic features illama, the wealth, private property, money, in the concept la illama or sadharana life vallu nenachanga. They wanted to go back to the past. So andha mari or life kudukkuradhu Jainism and Buddhism were ready. Ena Jainism Buddhism rendu me preach pandrathu aasai irukka kudadungiradhu. Desire must be removed. Appo dhaan vandha sorrow illama irukum. Nama Buddhism oda four noble truths la paathom. சாரோவுக்கு ரீசனே டிசைர் தான் அப்படின்ட்டு, அந்த டிசைரை ரிமூவ் பண்ணிட்டா லைஃப்லேருந்து சாரோவே இருக்காதுன்னு புத்தர் சொல்லுவார். ஸோ அந்த கான்செப்ட் தான் ஜெயினிசம் புத்திசம் புட்டிங் ஃபார்வர்ட். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் மெயினாக வேதிக் ரிலிஜன் அப்போஸ் பண்ணி ஜெயினிசம் புத்திசம் ரைஸ் ஆனதுக்குன்னு பார்த்தீங்கன்னா. தென் வி சா அபவுட் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜெயினிசம் பார்த்துருந்தோம், ஸ்டீல் பண்ணக்கூடாது, நான் வயலன்ஸு, ப்ராப்பர்ட்டி மேலே ஆசைப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோர் பிரின்சிபல்ஸ் வர் ஆடட் பை த ஃபர்ஸ்ட் 23 தீர்த்தங்கரஸ். And Mahavir, who was the 24th and last Tirthankara, added one more principle, which was Brahmacharya, celibacy, non-marriage. Then Jainism spread down adhi paathirundhom. Jainism adhima spread down the main regions vandhu paathina, innada mid-Gangetic Valley is originate aanalum. Western India, Southern India, Southern India adha adhima spread aach. Inna anga erkneve Vedic religion exist agala, romba oru stronga. Adhanala Jainism was easily able to spread in these regions. And another important event was the famine which occurred அரவுண்ட் திஸ் மகதா ரீஜன், ஈஸ்டர்ன் பீகார் பீகார் ரீஜனில் ஃபேமின் வரும். அந்த ஃபேமினால் தான் ஜெயினிசம்குள்ளே ஸ்ப்ரெட்டே வரும். யாரெல்லாம் ஃபேமின் வந்தாலும் பரவாயில்ல நம்ம கேஞ்சடிக் வழியில் இருக்கேன்னு சொன்னாங்களோ, தே பிகேம் ஒன் குரூப் ஸ்வேதம்பராசன். சதர்ன் இந்தியாவுக்கு கர்நாடகா, குறிப்பாக கர்நாடகா ரீஜன் அங்கே தான் வந்தாங்க. தேவர் காலேஜ் திகம்பராஸ். ஸோ இதுதான் ரெண்டு மெயின் கிளாஸிஃபிகேஷன். தென் தே ஆல்சோ ஃபார்ம் கவுன்சில்ஸ் பற்றி பார்த்தோம், ஜெயின் கவுன்சில்ஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் கவுன்சில் வாஸ் இன் பாட்னா, தட் இஸ் பாட்லி புத்திரான்றது பழைய பேர், இப்போ நம்ம பாட்னான்னு சொல்கிறோம். செகண்ட் கவுன்சில் வாஸ் இன் பாலாபி, விச் இஸ் இன் குஜராத். ஸோ இந்த கவுன்சில்ஸில் தான் ஜெயினிஸ் லீடர்ஸ் லைக் மகாவீரரோட டீச்சிங்லாம் வந்து தே ரோட்டட் அஸ் அ புக் கம்பைல் பண்ணி எழுதினாங்க இந்த கவுன்சிலில் தான். அண்ட் நான் அப்பா தென் வி மூவ் ஆன் டு புத்திசம். புத்திசமில் வந்து புத்தாவோட லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த ஃபோர் இம்பார்ட்டண்ட் சைட்ஸ்ன்னு சொல்லலாம். லைக் பிளேசஸ் இல்லை, புத்தர் பார்த்த நான்கு விஷயங்கள். வென் ஹி வெண்ட் அவுட் ஆஃப் இஸ் பேலஸ், ஒரு ஓல்டு மேன், ஒரு கார்ப்ஸ் ஒரு அதாவது ஒரு டெட் பாடி, ஒரு சேஜ், அ பர்சன் வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டிசீசஸ். இதனாலையும் பார்த்தோன்னா புத்தர் கேவ் அப் இஸ் லக்ஸூரியஸ் ராயல் லைஃப் ஸ்டைல் அண்ட் டிசைடட் டு பிகம் அ ஹர்மட், ஒரு சாதுவாக மாறலான்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் ஹி வெண்ட் இன் சர்ச் ஆஃப் சால்வேஷன். அப்போ போதி மரத்துக்கு அடியில் மெடிடேஷன் பண்ணும்போது ஹி அட்டைன்ட் நிர்வாணம். அண்ட் ஃபோர் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் பற்றி படிச்சிருந்தோம். லும்பினியில் வந்து புத்தர் வாஸ் பார்ன். லும்பினி இஸ் இன் இந்தோ நேபாள் பார்டர், ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன் மாதிரி, அங்கே ஹி வாஸ் பார்ன். போத் கயாவில் இஸ் என்லைட்மெண்ட், அங்கே தான் ஞானம் பெற்றார்.
ஞானம் பெற்றவர்னா அவர் என்ன கத்துக்கிட்டாரு இந்த ஞானத்தின் மூலமா அப்படிங்கறத அவரோட மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு லெக்சர் சர்மன் எடுத்த இடம் வந்து சாரநாத். தட் ஈவன் இஸ் கால் இஸ் தம்மச்சக்கர பரிவர்த்தனா, தர்மச்சக்கர பரிவர்த்தனான்னு சொல்லலாம். பட் பாலி லாங்குவேஜில் இட்ஸ் கால் இஸ் தம்மச்சக்கர பரிவர்த்தனான்றது. அண்ட் இன் குஷிநகர் விச் அகெயின் இஸ் இன் பீஹார் ஹி பாஸ்ட் அவே. அண்ட் திஸ் ஈவெண்ட் ஆஃப் புத்தாஸ் டெத் இஸ் கால் இஸ் மகா பரி நிர்வாணம். ஸோ நிர்வாணங்கிறது என்லைட்மெண்ட்டு, மகா பரி நிர்வாணங்கிறது புத்தாவோட டெத். ஸோ இதுதான். அண்ட் இன் ஆர்டர் டு ப்ரொமோட் புத்திசம் ஹீ ஸ்டார்ட் தி சங்கா, ஒரு புத்திஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி. அந்த சங்காவில் வந்து மெம்பர்ஸாக இருக்கவங்க வந்து பிக்ஷூஸ் அண்ட் பிக்ஷினீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ துறவிகள் மட்டும்தான் உள்ள மெம்பராக இருக்க முடியும். அண்ட் பட் விமன் ஆல்சோ கேன் பிகம் மெம்பர்ஸ். போத் மென் போத் ரெண்டு பேர் யாரும் மென் அண்ட் விமன் கேன் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் இட். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா சோல்ஜர்ஸு, ஸ்லேவ்ஸு, டெட்டர்ஸ், அதாவது கடன் வாங்கினவங்க, இவங்க மூணு பேருக்கு மட்டும் என்ட்ரி கிடையாது. சோல்ஜர்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லியிருந்த காரணம், தே ஃபாலோ அ ப்ரொஃபஷன் ஆஃப் வயலன்ஸ் சோல்ஜர்ஸுங்கிறது. ஆனால் புத்திசம் வந்து இட்ஸ் நான் வயலண்ட் ரிலிஜன், ஸோ அதனால் உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேன்னாங்க. தட் வாஸ் த ரீசன். இதெல்லாம் புத்திசம் நம்ம பற்றி பார்த்து போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் வி டிஸ்கஸ்ட் ஃபோர் நோபிள் ட்ரூத்ஸ். நான் சொன்ன மாதிரி சாரோவோட ரீசன் இஸ் டிசைர். டிசைர் ரிமூவ் பண்ணால் தான் சாரோவை ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் அந்த டிசைர் ரிமூவ் பண்ணுறது யூ ஹாவ் டு ஃபாலோ எயிட் ஃபோல்ட் பாத். எயிட் ஃபோல்ட் பாத்துங்கிறது நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல செயல் இருக்கணும். ஓகே, பேச்சுக்கள் வந்து சொற்கள் வந்து நல்ல நல்ல சொற்கள் மட்டும் தான் பேசணும், தீய சொற்கள் பேசக்கூடாது. இந்த மாதிரி கான்செப்ட் தான் எயிட் ஃபோல்ட் பாத்துங்கிறது. அண்ட் புத்திசமோட த்ரீ ஜெம்ஸ், த்ரீ இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் புத்திசம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புத்தா ஹிம்செல்ஃப். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தம்மா, அதாவது புத்தா சொல்லிக் கொடுத்த இந்த டீச்சிங்ஸ், எதெல்லாம் நியாயம் எதெல்லாம் அநியாயம்னு சொல்லிக் கொடுத்த டீச்சிங்ஸ், அதான் தம்மாங்கிறது. தேர்ட் ஒன் வந்து அந்த புத்திஸ்ட் ஆர்கனைசேஷன், அந்த புத்திஸ்ட் ஆர்டர், தட் இஸ் த சங்கா. அண்ட் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், நாலு கவுன்சிலாக பார்த்து. ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து 483 BC, அதாவது புத்தர் இறந்த வருஷம். ஸோ புத்தர் இறந்தவொடனே ஃபர்ஸ்ட் கவுண்டில் கூட்டிட்டாங்க ராஜ்கிருஹால. ஸோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சில் எந்த இயரில் நடந்தது, தென் எந்த பிளேஸில் நடந்தது. ஃபர்ஸ்ட் கவுன்சில் நடக்கும்போது ஹூ வாஸ் த கிங் ஆஃப் தட் ரீஜன், அஜாத சத்ரு வாஸ் த கிங். அண்ட் லாஸ்ட் இருக்க நேம் வந்து, அந்த லாஸ்ட் இருக்க மகா கசப்பாங்கிற நேம் வந்து யாரோட தலைமையில் கவுன்சில் நடந்தது. அந்த கவுன்சிலுக்கு ஒரு ஹெட் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஒரு மீட்டிங்னா ஒரு மீட்டிங்க்கு ஒரு ஹெட், ஒரு சேர்மன், ஒரு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இந்த கவுன்சிலுக்கு ஒரு ஹெட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வாஸ் மகா கசப்பா. ஸோ எல்லா கவுன்சில்ஸுமே அதே ஆர்டரில் தான் போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் கவுன்சில் வந்து 383 BC, 100 இயர்ஸ் ஆஃப்டர் புத்தா பாஸ்ட் அவே. இட் டுக் பிளேஸ் இன் பிளேஸ் கால் வைஷாலி இன் பீகார். அண்ட் த கிங் ஹூ ரூல்ட் திஸ் புத்திஸ் திஸ் ஈஸ்ட் கேஞ்சடிக் பிளேன் ரீஜன் வைல் திஸ் கவுன்சில் டுக் பிளேஸ் வாஸ் கால் கல் அசோகா. அண்ட் இந்த கவுன்சிலோட ஹெட் வந்து சபாகமி. ஸோ இப்படி தான், அடுத்த கவுன்சில் பாட்லிபுத்ரா அசோகரோட தலைமையில், அண்ட் சேர்மன் வாஸ் முகாலிபுத்ர டிசா. அண்ட் லாஸ்ட் கவுன்சில் டுக் பிளேஸ் இன் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி AD. ஸ்பெசிஃபிக் டேட் ஹிஸ்டோரியன்ஸ்க்கு தெரியாது, இட்ஸ் அபிட் ஆஃப் கன்ஃபியூஷன். இட் டுக் பிளேஸ் இன் காஷ்மீர், அகெயின் எக்ஸாக்ட் சிட்டி தெரியாது ஹிஸ்டோரியன்ஸுக்கு வந்து. அண்ட் த கிங் வாஸ் கனிஷ்கா. நம்ம லேட்டராக படிப்போம், கனிஷ்கா வந்து ஹி வாஸ் அ சாக்கா டைனாஸ்டி கிங். ஸோ கனிஷ்கா அண்ட் த கவுன்சில் ஹெட் வாஸ் வசுமித்ரா. ஸோ இது வந்து சும்மா ஃபேக்சுவல் தான், இதில் கான்செப்ட்னு பெருசாக அது இல்லை. ஓகே, சும்மா ஃபுல்லாக ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான். ஃபோர் கவுன்சில்ஸ். ஓகே, இதோட தான் போன கிளாஸ் வி ஹேட் ஃபினிஷ்ட் இந்த புத்திஸ்ட் கவுன்சில்ஸோட. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்திஸ்ட் லிட்ரேச்சர். அகேன், புத்திஸ்ட் லிட்ரேச்சர்னா ஒரு பெரிய ஏகப்பட்ட வால்யூம்ஸ் இருக்கும். பட் நாம் பார்க்க போகிறது தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர் ஃப்ரம் அன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், வேதிக் லிட்ரேச்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வேதாஸ் பார்த்துருந்தோம், ரிக்வேதா, சாம வேதா, யஜுர் வேதா, அதர்வ வேதா. அண்ட் அது கீழே பிராமணாஸ், ஆரண்யகாஸ், உபநிஷத்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதே மாதிரி புத்திசம்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் இருக்கும். மூணு இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர். அங்கே எப்படி வேதாஸ் நான்கு வேதம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இங்கே த்ரீ பிட்டகாஸ்ன்பாங்க. அதாவது பிட்டகாங்கிறது ஒரு காமன் நேம் மாதிரி, ஒவ்வொரு புக்கோட பேர்லேயும் பிட்டகா பிட்டகான்னு வரும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும், சுட்ட பிட்டகா, விநாயக பிட்டகா, அவிதம்ம பிட்டகான் இருக்குது. ஸோ அதான் த்ரீ பிட்டகாஸ்னு சொல்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சுட்ட பிட்டகா வந்து புத்தாவோட ஸ்பீச்சஸ், புத்தாவுக்கு டெலிவர் பண்ண லெக்சர். அந்த லெக்சரை வந்து அப்படியே ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி கம்பைல் பண்ணி எழுதிடுவாங்க புக்கை. இப்போ புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணாங்கன்னா, ஓரலாக தான் புத்தாவோட ஸ்பீச் வந்து ஒருத்தர் வந்து பேச பேச அப்படியே மனப்பாடம் பண்ணிக்குவார், மனப்பாடம் பண்ணி இன்னொருத்தர் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த டைம் பீரியடில் இந்த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில், அந்த புத்திஸ்ட் கவுன்சில் தான் இந்த சுட்ட பிட்டகான்ற புக்கை எழுதுறாங்க. ஸோ அந்த புத்திஸ்ட் கவுன்சிலில் தான் ஃபஸ்ட் இட் இஸ் பீங் புட்டன் இன் டு ரிட்டன் ஃபார்ம். அதுக்கு முன்னாடி வந்து ஓரலாக தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுட்டப்பிட்டகா எழுதியில் வந்து ஆனந்தா, ஆனந்தா வாஸ் அ டிசைபிள் ஆஃப் புத்தா. ஸோ இதில் வந்து புத்தாவோட ஸ்பீச்சஸ் மட்டும் இருக்கும், அவர் என்னென்ன லெக்சர் கொடுத்தாரோ அந்த லெக்சரை வார்த்தை வாரம் அப்படியே எழுதி வச்சுருவாங்க.
அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. செகண்ட் புக் வந்து விநாயக பிட்டகா, இதுவும் அதே ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் தான் கம்போஸ் பண்ணி எழுதினாங்க. இதை கம்போஸ் பண்ணது வந்து உப்பாலின்னு ஒரு டிசைபிள், அகைன் ஹீஸ் எ புத்திஸ்ட் டிசைபிள், புத்தாவோட டிசைபிளாக இருந்தார். அண்ட் இந்த விநாயக பிட்டகால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது கோட் ஆஃப் கான்டக்ட், அந்த புத்திஸ்ட் சங்கான்னு ஒரு பாத்திரம் தான், புத்திஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு புத்திஸ்ட் ஆர்டர்னு. அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே பிக்ஷுஸும் பிக்ஷினிஸ் இருப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் மாங்க்ஸ். ஸோ அந்த சங்காக்குள்ள மெம்பராக இருக்கவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்ணும், எந்த மாதிரி வாழ்க்கை, உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி, நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் எப்படி, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்ட், என்ன மாதிரி சொற்கள் பேசணும், என்ன செய்யக்கூடாது, என்ன ஆக்ஷன், என்ன தாட்ஸ், எப்படி இருக்கணும், எல்லாமே கிளியர் கட்டாக எழுதியிருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது விநாயக பிட்டகா. தேர்ட் ஒன் இஸ் அபிதம்ம பிட்டகா. இந்த அபிதம்ம பிட்டகாங்கிறது புத்தாவோட ஸ்பீச்சை இன்டர்ப்ரெட் பண்ணுறது, ஃபிலாசபிக்கலாக இன்டர்ப்ரெட் பண்ணுறது. புத்தாவோட ஸ்பீச் என்ன பேசினாலும் அதை அப்படியே எழுதி வச்சா தட் இஸ் சுட்ட பிட்டகா. அந்த ஸ்பீச்சையே ஃபிலாசபிக்கலாக இன்டர்ப்ரெட் பண்ணுறது, என்ன தத்துவத்தை புத்தர் வந்து சொல்ல வரார் அப்படின்னா தட் இஸ் அபிதம்ம பிட்டகா. பட் லுக் அட் திஸ், அபிதம்ம பிட்டகா வாஸ் கம்போஸ் ஒன்லி இன் தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில், தட் இஸ் இன் 250 BC. ஆனால் சுட்ட பிட்டகாவும் விநாயக பிட்டகாவும் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில், அதாவது 483 BC கம்போஸ் பண்ணுது. அண்ட் அபிதம்ம பிட்டகா கம்போஸ் பண்ணுறது முகாலிபுட்ட டிசா, ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் தி தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில். ஸோ இது மூணு தான் இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர் ஆஃப் த புத்திஸ்ட் ரிலிஜன். அண்ட் அது போக ஜட்டாகா டெயில்ஸ்னு வந்துருக்கும், நிறைய பேர் வந்து அது ஸ்டோரி புக்காகவே நிறைய இடத்துல கிடைக்கும் இன்னுமே கூட, இந்த ஜட்டாகா டெயில்ஸ். அண்ட் இட் வாஸ் ரிட்டன் இன் பாலி லாங்குவேஜ். இந்த ஜட்டாகா டெயில்ஸ் என்னன்னா, இட் இஸ் அபவுட் புத்தாஸ் ப்ரீவியஸ் பர்த்ஸ். புத்திஸ்ட் மத்தியில் என்ன நம்பிக்கைனா, புத்தர் வந்து ஒரு மனிதனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி, புத்தராக பிறக்கிறதுக்கு முன்னாடி பல ஜென்மங்கள் இருந்ததாகவும், அதில் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு மிருகமாகவோ ஒரு பிளான்ட்டாக ஒரு செடி கொடியாவோ இப்படி பிறந்தார். அந்த பிளான்ட்டு அந்த மிருகத்தோட லைஃப்பில் நடந்த ஒரு ஈவெண்ட், அதை தான் ஜட்டாகா டெயில்ஸாக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் த பேசிக் கான்செப்ட் பிஹின் ஜட்டாகா டெயில்ஸ். ஓகே, இதுதான் மெயின் லிட்ரேச்சராக இருக்குது புத்திசமில் வந்து. அண்ட் புத்திசம் ஸ்லோலி ஸ்டார்ட் டிக்ளைனிங். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதிக் ரிலிஜனை டிஃபீட் பண்ணி அதை ஓவர் பவர் பண்ணி தான் புத்திசம் வந்தது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒன்ஸ் அகெயின் பிராமணிசம், தட் இஸ் வேதிக் ரிலிஜன், ஸ்டார்ட் ஓவர் பவரிங் புத்திசம் ஒன்ஸ் அகெயின். அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா, நம்ம பின்னாடி அகெயின் மெடிவல் ஹிஸ்ட்ரி போகிற முன்னாடி பார்ப்போம், பக்தி இயக்கங்கள் பற்றி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களோட ரைஸ்க்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, டு டிஃபீட் புத்திசம் தான். ஏன்னா அந்த டைமில் புத்திசம் இஸ் வெரி பாப்புலர் இன் என்டையர் இந்தியா, அக்ராஸ் என்டையர் இந்தியா, தமிழ்நாடு உட்பட புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ஒரு வெரி பாப்புலர். அதை ஓவர் பவர் பண்ணி டிஃபீட் பண்ணுன்றக்காக தான் இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்தது. அவங்க வந்து இந்து மதத்துக்குள்ளேயும் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, அது இன்னொரு காரணம். பட் புத்திசம் ஓவர் பவர் பண்ணணுங்கிறது ஒரு காரணம். ஸோ பிராமணிசமோட ரைஸ் வாஸ் ஒன் ரீசன் ஃபார் தி டிக்ளைன் ஆஃப் புத்திசம். செகண்ட் வந்து சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. புத்திசம் வந்து மக்கள் மத்தியில் பரவனதுக்கு பாப்புலர் ஆனது காரணம், அவங்க சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணாமல் பாலி லாங்குவேஜ் யூஸ் பண்ணது தான் ஸ்டார்டிங்கில். ஏன்னா பாலி தான் காமன் பீப்புளோட லாங்குவேஜாக இருந்தது, சான்ஸ்கிரிட் வந்து ஹையர் காஸ்ட் மட்டும் தான் பேச முடியும். ஆனால் ஸ்லோலி சின்ஸ் புத்திஸ்ட் ஆல்சோ ஸ்டார்ட் யூசிங் சான்ஸ்கிரிட், அவங்களுக்கும் அந்த காமன் பீப்புளுக்குமான கனெக்ட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் இஸ் செகண்ட் ரீசன் இஃப் புத்திசம் டிக்ளைன்ட். தேர்ட், ஐடல் வர்ஷிப். புத்தா வந்து டிட் நாட் பிலீவ் இன் ஐடல் வர்ஷிப். புத்தா வந்து ஹி நெய்தர் அக்செப்டட் காட் நாட் ரிஜெக்டட் காட். கடவுள் பற்றி புத்தர் கண்டுக்கவே இல்லை, அதான் புத்தரோட கான்செப்ட் கடவுளை பொறுத்த வரைக்கும். அதனால் உருவ வழிபாட்லையும் புத்தருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால ஐடல் வர்ஷிப்லாம் அவர் ப்ரொமோட் பண்ணல. ஆனால் ஸ்லோலி புத்திசம் வந்து ஸ்டார்ட் மேக்கிங் ஐடல்ஸ் ஆஃப் புத்தா அண்ட் வர்ஷிப்பிங் இட். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு, மக்கள் வந்து தே ஸ்டார்ட் இப்போ வந்து புத்திசம் நோக்கி மக்கள் வந்தது காரணம், இந்த ஐடல் வர்ஷிப்பு, தேவையில்லாத ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைஸ்லாம் புத்திசம் வந்து ப்ரொமோட் பண்ணல. அதனால தான் மக்கள் இனிஷியலி தே காட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் புத்திசம். ஆனால் மக்கள் எதுக்காக அட்ராக்ட் ஆனாங்களோ அந்த கான்செப்டே விட்டுட்டு அப்படியே நேர் எதிர்பாதையில் புத்திசம் போக ஆரம்பிச்சிருச்சு, ஐடல் வர்ஷிப் ஃபாலோ பண்ணி. ஸோ பீப்புள் ஸ்டார்ட் மூவிங் அவே ஃப்ரம் இட். நீயும் ஐடல் வர்ஷிப் தான் பண்ணுற, ஹிந்துசமும் ஐடல் வர்ஷிப் தான் பண்ணுது, அப்போ உனக்கும் ஹிந்துசம்க்கும் டிஃப்ரென்ஸே இல்லையே, ஹிந்துசம் சொல்கிற அதே கான்செப்ட் தான் நீயும் சொல்கிற. ஸோ நான் எதுக்கு புத்திசம் ஃபாலோ பண்ணணும், நான் ஹிந்துசம்கிட்டே போயிடலாமே அப்படின்னு பீப்புள் ஸ்டார்ட் அபாண்டனிங் புத்திசம் அண்ட் தே ஸ்டார்ட் கோயிங் பேக் டு தேர் ரிலிஜன் ஹிந்துசம்க்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்லோலி புத்திஸ்ட் மாங்ஸுக்கு வந்து கிங்ஸ் தே ஸ்டார்ட் கிவிங் லேண்ட் கிராண்ட், ஏகப்பட்ட கிஃப்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து எப்படி சொல்லனாலும் ஒரு சோம்பேறி மாதிரி ஆயிட்டாங்க, தே டிட் நாட் ஹாவ் டு ஏர்ன் மணி. இதுக்கு முன்னாடியில் என்ன பண்ணுவாங்க புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து, அவங்க வந்து அவங்களோட மெடிடேஷனோ ஏதோ பண்ணிட்டு ஒவ்வொரு வீடாக போய் வந்து அவங்க பிச்சை யாசகம் கேட்பாங்க, பிச்சைன்னு சொல்ல முடியாது, அது வந்து யாசகம் கேட்கறது, அது ஒரு கான்செப்டாக இருக்கும். அந்த யாசகம் கேட்டு அந்த உணவை தான் அவங்க வந்து உட்கொள்வாங்க புத்த துறவிகள் வந்து. ஆனால் அரசர்கள் வந்து இவங்களுக்கு லேண்ட் கிராண்ட் கிஃப்ட்னு கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ஆசையை துறக்கணுங்கிறது தான் புத்திசமோட கொள்கையே. ஆனால் இந்த புத்திஸ்ட் மாங்ஸுக்கே தே ஸ்டார்ட் கெட்டிங் மோர் வெல்த், சொத்து இருக்கக்கூடாது, பொசஷனே இருக்கக்கூடாது புத்திசம்னா, முற்றும் துறந்தவன் தான் முனி துறவி ஆக முடியும். ஆனால் இங்கே புத்த துறவிகளுக்கே ஏகப்பட்ட வெல்த் லேண்ட் கிராண்ட் வர ஆரம்பிச்சோன்னே
அவங்களோட கொள்கைகள் அவங்க ஐடியாலஜிஸ் அவங்களே தே ஸ்டார்ட் டெசர்டிங் தீஸ் ஐடியாலஜிஸ் ஸோ பீப்புள் டிட் நாட் லைக் திஸ் உங்களோட ஐடியாலஜி நீயே ஃபாலோ பண்ணலாம் நான் எப்படி புத்திசம்லேருந்து ஃபாலோ பண்ண முடியும்னு க்வெஸ்டின் ஸ்டார்ட் கமிங் அப் அது போக வந்து கிங்ஸ் தே ஸ்டார்ட் பர்சிக்யூட்டிங் புத்திஸ்ட்ஸ் குறிப்பாக டர்க்கிஷ் கிங்ஸ் அதாவது நம்ம ஏர்லி மிடிவல் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம் மிடிவல் ஹிஸ்ட்ரியில் வென் இஸ்லாமிக் இன்வேஷன் ஹேப்பன்ட் இன் டு இந்தியா வென் முஸ்லீம் ரூலர்ஸ் ஸ்டார்ட் இன்வேடிங் இந்தியா தே டிஸ்ட்ராய்ட் அ லாட் ஆஃப் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் இந்த மொனாஸ்ட்ரீஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது புத்திஸ்ட் ஐடல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப வந்து அட்ராசிட்டிஸ் பர்பட்ரேட் பண்ணாங்க தட் வாஸ் ஒன் ரீசன் பை புத்திசம் டிக்ளைன் ஸோ ஒரு பக்கம் இஸ்லாமிக் கிங்ஸ் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து மற்ற இந்தியாவிலேயே இருந்த லோக்கல் ரூலர்ஸ் ஒரு சில ரூலர்ஸ் வந்து புஷ்யமித்ரா சுங்கா மாதிரி ரூலர்ஸ் மிஹிர்குலா ஹுனாங்கிற ஒரு ரூலர் பட் நோட்டிஸ் மிஹிர்குலா ஹுனா வந்து லேட்டர் ஐ வில் டாக் இன் பிட் டீட்டெயில் அபவுட் ஹிம் பட் மிஹிர்குலா ஹுனா இஸ் நாட் அன் இந்தியன் ரூலர் ஹீ வாஸ் அ ஹொன் அதாவது சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்து ஒரு கிங் சென்ட்ரல் ஏஷியா சைனா ரீஜன்ல வந்தவர் பட் மற்ற ரெண்டு பேரும் புஷ்யமித்ர சுங்கா அண்ட் சஷாங்க கவுடா அவங்க ரெண்டு பேரும் ஹிந்து இந்தியாவில் இருந்த ரூலர்ஸ் தான் ஸோ தே ஆல்சோ பர்சிக்யூட்டட் பட் டர்க்கிஷ் பர்சிக்யூஷன் தட் இஸ் தி பர்சிக்யூஷன் ஆஃப் இஸ்லாமிக் இன்வேடர்ஸ் வாஸ் ஒன் மெயின் ரீசன் ஒய் புத்திசம் ஸ்டார்ட் டிக்ளைன் ஏன்னா அவங்க இப்போ அட்ராசிட்டிஸ் அவங்களோட பர்சிக்யூஷனுக்கு பயந்தே நிறையா புத்த துறவிகள் வந்து தே ஸ்டார்ட் மூவிங் அவுட் ஆஃப் இந்தியா நேபாள் டிபெட் பூட்டான் மாதிரி ரீஜனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பை 12th செஞ்சுரி திஸ் புத்திசம் ஹட் கம் டு ஒன் எண்ட் கிட்டத்தட்ட டிக்ளைன் ஆல்மோஸ்ட் 100% டிக்ளைன் ஆயிடுச்சு ஸோ இதுதான் மேஜர் ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா புத்திசமோட டிக்ளைனுக்கு ஸோ புத்திசமோட சிக்னிஃபிகன்ஸ்னு பார்க்கும்போது புத்திசம் வாஸ் அகெயின்ஸ்ட் மெட்டீரியலிசம் ஜென்ரலாக புத்திசம் வந்து பாவர்ட்டி எராடிகேட் பண்ணணும் யாருமே யாருக்குமே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வெல்த் மணி மேலே ஆசை இருக்கக்கூடாதுன்ற கான்செப்ட்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்த துறவைகள் வந்து யாசகம் பெறுவாங்க ஸோ புத்த துறவைகளுக்கு யாசகம் கொடுத்தா அடுத்த ஜென்மத்தில் வெல்த்தியாக பிறக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது மக்கள் மத்தியில் ஏன்னா புத்த துறவைகளுக்கு யாசகம் பண்ணால் நல்லதுன்ற மாதிரி அதே மாதிரி இந்த மாங்ஸுக்கு இருந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் பாருங்கள் அந்த நம்ம விநாயகப்பட்ட காலம் இருந்தது அந்த கோட் ஆஃப் கண்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லையுமே மாங்ஸ் வந்து பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது சொத்தின் மேல் நிலம் பணத்து மேலே ஆசை இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் புத்தர் இருக்கிற வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணாங்க புத்தர் இறந்தோடனே புத்தரே போயிட்டார் நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ண அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திஸ் ஜென்ரலி புத்திசம் இஸ் அகேன்ஸ்ட் மெட்டீரியலிசம் மெட்டீரியலிசம்ங்கிறது டிசைர் ஃபார் வெல்த் ப்ராப்பர்ட்டி மணி அண்ட் ஆல் தட் அண்ட் அதே மாதிரி சோஷியோ எக்கானமிக் லைஃப்பில் இருந்த ஒரு சில சேஞ்சஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிருச்சு எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் சங்காக்குள்ளே டெட்டர்ஸ் கடன் வாங்கினவங்க வரக்கூடாது அடிமைகள் வரக்கூடாதுன்றது இப்போ இது வந்து எப்படின்னா மணி லெண்டர்ஸ்க்கும் ஸ்லேவ் ஓனர்ஸுக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது ஏன்னா சில பேர் என்ன பண்ணிவாங்க கடனை வாங்கிட்டு சங்காக்குள்ளே போயிட்டோம்னா அடுத்து நீ புத்தத்துறை வீட்டை வந்து கொடுத்த கடன் திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு ப்ராபபிள் பாசிபிலிட்டி இருக்குது அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு டெட்டர்ஸ் உள்ளே வரக்கூடாதுட்டாங்க ஸோ தட் ஹெல்ப் மணி லெண்டர்ஸ் கடன் வாங்கின யாரும் எஸ்கேப் ஆக முடியாது அதே மாதிரி ஸ்லேவ்ஸ் ஒருத்தனுக்கு நீ அடிமையாக இருக்குன்னா நீ கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருக்குன்ற மாதிரி நீ வந்து யூ கே நாட் ஜாயின் திஸ் புத்திஸ்ட் சங்கா ஸோ இதெல்லாம் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி இருந்தது அதே மாதிரி மாங்ஸ் வந்து புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து தே கே நாட் இன்டல்ஜ் இன் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம் இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ப்ரொடக்ஷனாகவும் இருக்கலாம் பட் ஒன் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் வந்து திஸ் வர்ணா சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வர்ணா சிஸ்டம் அப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது இது எப்படின்னா வேதிக் ரிலிஜன் என்ன சொல்லிச்சுன்னா வர்ணா சிஸ்டம் வில் பி பேஸ்ட் ஆன் யோர் பர்த் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் வேதிக் ரிலிஜனில் இப்போ வர்ணா சிஸ்டமில் இஃப் அ பர்சன் இஸ் பார்ன் இன்டு அ ஷத்ரியா ஃபேமிலி யுல் பி அ ஷத்ரியா இஃப் யூர் பார்ன் இன்டு த ஃபேமிலி ஆஃப் அ ஷூத்ரா யுல் பி அ ஷூத்ரா அப்போ நீ எந்த ஃபேமிலியில் பிறக்கிற யோர் பர்த் யோர் பேரண்ட்ஸ் இஸ் வர்ணா வில் டிட்டர்மைன் யோர் வர்ணா இது வேதிக் ரிலிஜன் சொன்னது புத்திசம் எங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுச்சுன்னா வர்ணா மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ஆக்ஷன்ஸ் நீ நல்ல நல்ல செயல்கள் செஞ்சனா நீ வந்து ஒரு உயர்ந்த வர்ணத்தை சேர்ந்தவன் அர்த்தம் நீ தீய செயல்கள் செஞ்சால் நீ வந்து கீழான வர்ணத்தை சேர்ந்தவன் அர்த்தம் ஸோ நீ செய்கிற செயலில் தான் இருக்குது உன்னோட பிறப்பில் இல்லைங்கிறது கிட்டத்தட்ட திருவள்ளுவர் ஒரு குரல் எதாவது சொல்லியிருப்பார் ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க தமிழ் லிட்ரேச்சரில் கூட இந்த மாதிரி இந்த இதுக்கு க்ளோஸ்டாக தான் இருக்கும் தட் வர்ணா மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் யுவர் ஆக்ஷன் த கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் யூ டூ குட் டீட்ஸ் பண்ணுறீங்களா இல்லை ஈவில் டீட்ஸ் பண்ணுறீங்களா அதுதான் உங்கள் வர்ணாவை டிட்டர்மைன் பண்ணும் எந்த ஃபேமிலியில் பிறக்குந்தீங்கன்றது கிடையாது இது இந்த இடத்துல தான் புத்திசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது வேதிக் ரிலிஜனோட ஆனால் அது போக வந்து மெட்டீரியலிசம்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது இந்த வெல்த்து மேலே ப்ராப்பர்ட்டி மேலே பற்றிலாம் எப்படி இருக்குதுங்கிறது சங்காவில் மெம்பர்ஸாக இருந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு சங்காவுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அந்த சங்காவுக்கு வெளியே இருக்கவங்க லே ஃபாலோவர்ஸ்னு சொல்லியிருக்கிறது அதே மாதிரி ஒரு மேனுவல் லேபர் உடல் உழைப்பின் மூலமாக ஒரு வேலை செஞ்சால் அதை வந்து அவமானப்படுத்தலை ஓகே ஏன்னா மற்ற ரிலீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பில் இண்டல்ஜ் ஆகிறது மோஸ்ட்லி வந்து ஷூத்ராஸ் தான் ஏன்னா ஷூத்ராஸ் வைஷ்யாஸ் அவங்க தான் ட்ரேட் அண்ட் காமர்ஸு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அக்ரிகல்ச்சரில் இண்டல்ஜ் ஆகிறாங்க
அந்த வர்ணாசை வந்து வேதிக் ரிலிஜன் வந்து போதுமான அங்கீகாரம் கொடுக்கல. பட் புத்திசம் வாஸ் நாட் லைக் தட். மேனுவல் லேபர் பண்ணுறவங்கள யாரையுமே இன்சல்ட்லாம் பண்ணல. அதே மாதிரி புத்திசம்ல அஹிம்சா இருந்தது பிகாஸ் ஆஃப் திஸ் நான் வயலண்ட் பிரின்சிபல் அனிமல்ஸ் வர் நாட் கில்ட். திஸ் ஹெல்ப்ட் இன் அக்ரிகல்ச்சர். எப்படின்னா நம்ம புத்திசம் ஜெயிசமோட ரைஸுக்கு சொல்லியிருந்தேன், அனிமல் வெல்த் குறைஞ்சனால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியல வேதிக் ரிலிஜனில் வந்து. ஆனால் இங்கே வந்து அனிமல்ஸை கொல்லக்கூடாது ஒரு கான்செப்ட் வச்சிருந்தனால கேட்டில்ஸ் வர் நாட் டிஸ்ட்ராய்ட் ஃபார் மீட் ஆர் ரிலீஜியஸ் பர்பஸஸ். ஸோ தீஸ் கேட்டில்ஸ் குட் பி யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபார் ப்ளவிங் சாயில். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் இஸ் இன் த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் யூனிவர்சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. மோஸ்ட்லி இந்த புத்திசம் ஃபாலோ பண்ண கிங்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம். நாலந்தா இஸ் இன் ஈஸ்டர்ன் இந்தியா, விக்ரம்ஷீலாவும் ஈஸ்டர்ன் இந்தியாவில் தான் இருக்குது பெங்கால் ரீஜனில். நாலந்தா இஸ் இன் பீகார் ரீஜன். டக்ஷீலா வந்து நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியன் சப் காண்டினென்ட், அதாவது டுடேஸ் பாகிஸ்தான், அந்த ரீஜனில் இருக்குது டக்ஷீலா யூனிவர்சிட்டி வந்து. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டிஸு. அண்ட் புத்திசம் வந்து இட்ஸ் டாட் பீப்புள் டு குவெஸ்டின் எவ்ரி திங், அதான் ரேஷ்னலிசம் பகுத்தறிவுன்னு சொல்கிறது. அது வந்து புத்திசம் சொல்லி கொடுத்துச்சு மூட நம்பிக்கைகள் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்றது. அண்ட் இவென்ச்சுவலி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாலியும் சான்ஸ்கிரிட்டி கலந்து தே ஸ்டார்டட் யூசிங் இட். ஸோ இந்த சான்ஸ்கிரிட் யூசேஜ் வாஸ் ஒன் ரீசன் வை பீப்புள் மூவ்ட் அவே ஃப்ரம் புத்திசம். புத்திசமோட டிக்ளைனுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் அபவுட் த டிக்ளைன் ஆஃப் புத்திசம். ஸோ ஜெயினிசம் புத்திசம் பற்றின கான்செப்ட் இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு ரிலிஜனுமே இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் என்னென்ன, ரெண்டு ரிலிஜனோட ரைஸுக்கு என்னென்ன காரணங்கள், ரீசன்ஸ் ஃபார் தி ரைஸ் ஆஃப் புத்திசம் அண்ட் ஜெயினிசம், அப்புறம் டிக்ளைன் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் டிக்ளைன் ஆஃப் புத்திசம். இதெல்லாம் கான்செப்டுவல் இன்ஃபர்மேஷனாக போகும். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா அந்த புத்திஸ்ட் கவுன்சில் எப்பப்போ நடந்தது, எத்தனை புத்திஸ்ட் கவுன்சில் எங்கெங்கே நடந்தது, கவுன்சில் நடக்கும்போது எந்த கிங் ரூல் பண்ணி இருந்தார், அண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் யார், இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தேவை. ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இது மட்டும் தான். அண்ட் அது போக புத்தாவோட லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிடும். போத் புத்தா அண்ட் மகாவீரா அவங்க லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்ஸு. இயர் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் ஒரு ரஃபாகவாச்சும் மஸ்ட் ஹாவ் அன் ஐடியா. அண்ட் அப்போ தான் மற்ற கான்செப்ட்ஸ் புரியறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் புத்தாவோட ஏஜ்லேயே, அதாவது ஜெயினிசம் புத்திசம் வந்து ரிலீஜியஸ் கான்செப்ட்ஸ், அதே டைம் பீரியடில் சொசைட்டி எப்படி இருந்தது, பாலிட்டி எப்படி இருந்தது, இக்கானமி எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறது. ஸோ நான் போன கிளாஸே சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம், ஐ ஹோப் யூ ரிமெம்பர், அதாவது வேதிக் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது வேதிக் ஏஜ் முடியாது அரௌண்ட் 500 BC, ஒரு இந்த 6th century BC, 5th century BC இந்த டைம் பீரியடில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான் வேதிக் ஏஜுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுருந்தோம். அதில் ஒரு பார்ட் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்த புத்திசம் ஜெயினிசம் ரிலீஜன் கான்செப்ட், இந்த 6th 5th century BC இருந்த ரிலீஜனோட கான்செப்ட்ஸ். அதே 6th and 5th century BC கிங்டம்ஸ் எப்படி இருந்தது, இந்த கிங்டம்ஸில் வந்த மக்களோட சொசைட்டி எப்படி இருந்தது, அவங்க என்ன மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இன்டல்ஜ் ஆனாங்க, இதெல்லாம் இன்னொரு பார்ட். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிறதா தான், நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான். அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒரு பக்கம் புத்திசம் ஜெயினிசம் ரிலிஜன் ரைஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், சோஷியல் ஆஸ்பெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம் பீரியடில் வேதிக் ஏஜ் கிட்டத்தட்ட முடியும் போது, இன்ஃபேக்ட் நம்ம வேதிக் ஏஜ் பார்க்கும்போதே ஐ டோல்ட் யூ அபவுட் கான்செப்ட் கால் திஸ் ஜனபடா. ரிக்வேதிக்கில் ஜனான்ற டேர்ம் பற்றி பார்த்துருந்தோம். ஜனானா ட்ரைப்ஸ், மக்களை சொல்லுது. ஜனபடா அப்படிங்கிறதுனா ஜனபடாங்கிறது பீப்புள்ஸ் செட்டில்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணாங்க, ஐ ஹோப் யூ ரிமெம்பர், பிராமணாஸில், 8th century BC லேட்டர் வேதிக் ஏஜ்ன்ற அந்த பிராமணாஸ் இஸ் அ டெக்ஸ்ட் வேதிக் லிட்ரேச்சர். அதில் தான் வந்து இந்த மகா ஜனபடான்ற கான்செப்டை, சாரி ஜனபடான்ற கான்செப்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றாங்க. ஜனபடானா மக்களோட வாழ்விடம், ஜனானா ட்ரைவு, படானா செட்டில்மெண்ட், வாழ்விடம். ஸோ பீப்புள்ஸ் செட்டில்மெண்ட் அதான் ஜனப்படாங்கிறது. ஸோ லேட்டர் வேதிக் ஏஜில் தான் இந்த ராஷ்ட்ரா, ராஜ்யம், டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கான்செப்ட்லாம் வருது. ஏன்னா இந்த கான்செப்ட் லேட்டர் வேதிக் ஏஜில் உருவாகிறதுக்கான காரணம் ரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அகெயின் திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஐ ஹட் ரிப்பீட்டட்லி டோல் யூ, அக்ரிகல்ச்சர் வந்தால் தான் மக்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆகுவாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ பாஸ்டோரலிசமோ ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்க வாட்டுக்கு நொமாட்ஸ் மாதிரி மைக்ரேட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இங்கே லேட்டர் வேதிக்கில் தே ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் அக்ரிகல்ச்சர், அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் பீப்புள் ஸ்டார்ட் செட்டிலிங் இன் ஒன் ரீஜன், அண்ட் தேட் இன்டர்ன் லெட் டு த ரைஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் கால் ராஷ்ட்ரா, ராஜ்யம், ஜனபடாஸ். ஸோ இந்த ரீஜன் என்னோடது, இதில் என்னோட எதிரி பக்கத்து ட்ரைப்காரன் உள்ளே வரக்கூடாது, இங்கே இருக்க இந்த ரீஜனில் இருக்க மினரல் வெல்த்து, நேச்சுரல் ரிசோர்ஸ் வெல்த் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற கான்செப்ட் வந்து லேட்டர் வேதிக் ஏஜில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அந்த கான்செப்டோட கண்டினியூவேஷன் தான் இந்த மகாஜனபடாஸ்ங்கிறது. ஜனபடானா பீப்புள் செட்டில்மெண்ட், மகாஜனபடானா ஒரு பெரிய செட்டில்மெண்ட் ஆஃப் பீப்புள், லார்ஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் பீப்புள், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மகாஜனபடாஸ்ங்கிறது கிங்டம்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிருச்சு இந்த போஸ்ட் வேதிக் ஏஜ் பீரியடில். ஸோ கிட்டத்தட்ட 16 மகாஜனபடாஸ் காமனாக சொல்லுவாங்க. ஒரு சில வேதிக் லிட்ரேச்சர்ல வந்து 14 மகாஜனபடாஸ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு லிட்ரேச்சர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி வி அசியூம் தட் 16 மகாஜனபதாஸ் எக்ஸிஸ்டட் அக்ராஸ் நார்த் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து மகாஜனபடாஸ்னு பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா சதர்ன் மோஸ்ட் மகாஜனபடான்னு இந்த அஷ்மகான்ற இடம் தான், கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா தெலுங்கானா பார்டர் ரீஜனில் இருக்குது. அதுக்கு சவுத் எந்த மகாஜனபடாவும் உருவாகல். ஸோ ஈஸ்டர்ன் மோஸ்ட்னா அங்கா. இந்த அங்கான்ற இடம் வந்து மகாபாரதம் கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கர்ணனுக்கு வந்து துரியோதனன் இந்த அங்க தேசத்துக்கு தான் அரசன் ஆக்குவான். ஸோ அந்த அங்கா தான் ஈஸ்டர்ன் இந்தியா, பெங்கால், வெஸ்ட் இன்னைக்கு இருக்க வெஸ்ட் பெங்கால் இருக்குது. அண்ட் நார்தர்ன் மோஸ்ட்னா கம்போஜா. அகெயின் இந்த கம்போஜான்ற இடமும் இட் வில் கம் இன் மகாபாரதம். காந்தாரா அகெயின் மகாபாரதத்தில் வர இடம் தான். காந்தாராங்கிறது காந்தாரியோட பிறப்பிடம். காந்தாரி வந்து ஐ ஹோப் யூ கைஸ் நோ கௌரவர்களோட தாய், அவங்க வந்து காந்தாரி. அவங்களோட பிறப்பிடம் வந்து இந்த காந்தாரா ரீஜன் தான். ஸோ நார்தர்ன் மோஸ்ட் மகாஜனபடா இஸ் கம்போஜா, சதர்ன் மோஸ்ட் இஸ் அஷ்மகா, அண்ட் ஈஸ்டர்ன் மோஸ்ட் இஸ் அங்கா. அண்ட் இதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மகதாவை பற்றி இது மட்டும்தான். ஏன்னா அவுட் ஆஃப் தி 16 மகாஜனபதாஸ், மகதா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மகாஜனபதா அண்ட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். அதனால் ஸோ மகதாவில் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் பண்ண டைனாஸ்டி வந்து ஹரியங்கா டைனாஸ்டி. ஸோ பிஃபோர் தட் இந்த மகாஜனபதாஸ் உருவானதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அயனோட யூசேஜ் அதிகமாயிருச்சு. இப்போது லேட்டர் வேதிக் ஏஜில் வந்து ஐ டோல் யூ அரவுண்ட் 800 பிசி ஒரு 700 பிசி யூசேஜ் ஆஃப் அயன் பிகேம் மோர் ப்ரிவலண்ட். ஆனால் லேட்டர் வேதிக் ஏஜில் அயனோட யூசேஜ் அதிகரித்தாலும் அக்ரிகல்ச்சருக்கு வந்து அயன் பெருசாக தேவைப்படல. ஏன்னா லேட்டர் வேதிக் ஏஜில் வந்து பீப்புள் வர் லிவிங் இன் திஸ் மெட்கியாஞ்சலி வேலி, அதாவது சென்ட்ரல் யூபி ஈஸ்டர்ன் யூபி ரீஜன். மெட்கியாஞ்சலி வேலிங்கிறது ஈஸ்டர்ன் யூபியும் பீகார் ரீஜனும். ஓகே, அப்பர் கியாஞ்சடிக் வேலிங்கிறது தான் இந்த வெஸ்டர்ன் யூபி அண்ட் கர்சரை ஃபாலோ பண்ணுங்கள். அப்பர் கியாஞ்சடிக் வேலிங்கிறது இந்த வெஸ்டர்ன் யூபி சென்ட்ரல் யூபி ரீஜன். மிட் கியாஞ்சடிக் வேலிங்கிறது ஈஸ்டர்ன் யூபியும் பீகாரும் சேர்ந்தது. தட் இஸ் மிட் கியாஞ்சடிக் வேலி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த மிட் கியாஞ்சடிக் வேலிஸ் பற்றி தான், ஈஸ்டர்ன் யூபி அண்ட் பீகார், அதாவது ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். அண்ட் லோவர் கியாஞ்சடிக் வேலிங்கிறது வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் மெயினாக இருக்க போகிறது இந்த மிட் கியாஞ்சடிக் வேலி, அதாவது ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார், எஸ்பெஷலி பீகார் மேலே. அங்கே தான் இம்பார்ட்டண்ட்டான மகாஜனபதாஸ் ரைஸ் ஆச்சு. ஸோ வேதிக் ஏஜில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஆனால் வேதிக் ஏஜில் மக்கள் செட்டில் ஆனது வந்து இந்த அப்பர் கியாஞ்சடிக் வேலி, அதாவது வெஸ்டர்ன் யூபி அண்ட் சென்ட்ரல் யூபியில். அண்ட் இந்த ரெண்டு ரீஜனில் சாயில் வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது, அதனால் பிரேக் அந்த சாயிலை வந்து ப்ளவ் பண்ணும்போது அவங்களுக்கு அயன் ப்ளவுஷார் தேவைப்படல. ஹார்டாக இருந்ததுனால தான் அயன் ப்ளவுஷார் தேவைப்படும். இங்கே சாயில் சாஃப்டாக இருந்தனால உடன் ப்ளவுஷர் வச்சே அவங்க சமாளிச்சிட்டாங்க. பட் ஒன்ஸ் பீப்புள் ஸ்டார்ட் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் ஃபர்தர் ஈஸ்ட், தட் இஸ் வென் தி மைக்ரேட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார், தே ஃபவுண்ட் தட் த சாயில் வாஸ் வெரி ஹார்ட். அண்ட் இன் ஆர்டர் டு பிரேக் தட் சாயில் தே ஹேட் டு ஸ்டார்ட் யூஸிங் அயன் ப்ளவுஷர்ஸ். அப்படி தான் அயனோட யூசேஜ் அதிகமாகுது இந்த டைம் பீரியடில். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு ஒன்று யூஸ் பண்ணாங்க இந்த அயன் ப்ளவுஷரை. ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க ஃபாரஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு, அதை வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்றுறது. அது போக வந்து அயன் வாஸ் ஆல்சோ யூஸ் டு மேக் வெப்பன்ஸ் டு ஃபைட் இன் வார்ஸ், தட் இஸ் ஒன் ரீசன். ஸோ தே ஸ்டார்டட் அச்சீவிங் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ். ஸோ ரிமெம்பர் திஸ் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ்ன்ற கான்செப்ட், யூ மஸ்ட் பி ரிமெம்பரிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ்ன்ற கான்செப்ட் இஸ் ஆல்வேஸ் லிங்க் டு அர்பனைசேஷன். எந்த சொசைட்டி அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் அச்சீவ் பண்ணுதோ அந்த சொசைட்டியில் ஆட்டோமேட்டிக் அர்பனைசேஷன் வந்துடும். ஸோ மகாஜனபதாஸ்லேயே அதே தான் நடக்கும். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் நம்ம பார்த்துருந்தோம் அரவுண்ட் 3000 பிசி 2500 பிசி, அதுக்கப்புறம் இப்போ தான் இந்தியாவில் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் அச்சீவ் பண்ணுறாங்க. இது நடக்கிறது சிக்ஸ்த் ஃபிஃப்த் செஞ்சுரி பிசியில். ஸோ கிட்டத்தட்ட கேப் ஆஃப் 2000 இயர்ஸ், 1500 இயர்ஸ் கேப். அதுக்கப்புறம் தான் அர்பனைசேஷன் வருது இந்தியாவுக்கு. ஸோ அதே மாதிரி பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க, தே பிளட்ஜ் த லாயல்ட்டி தி அலீஜியன்ஸ் டு த ஜனபடா நாட் தி ஜனா. ரிக்வேதிக்கில் வந்து மக்களோட லாயல்ட்டி வாஸ் டுவர்ட்ஸ் த ட்ரைப். ஏன்னா அங்கே ஜனபடான்ற கான்செப்டே கிடையாது. ஆனால் இங்கே ஜனபடா வந்துன்னா மக்கள் வந்து நான் எந்த ரீஜனில் வாழ்கிறேனோ அந்த ரீஜனுக்கு தான் நான் லாயலாக இருப்பேன், ட்ரைப் எனக்கு முக்கியம் இல்லை, நான் வாழ்கிற இடம் தான் முக்கியம்ன்ற கான்செப்ட் உருவாக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வேதிக் லிட்ரேச்சரில் நம்பர் ஆஃப் ஜனப்ராஸ் டிஃபர் ஆகும். பனினின்னு ஒரு கிராமர் கிராமேரியன் இருப்பார், அது கிராமர் எக்ஸ்பர்ட், சான்ஸ்கிரிட் கிராமர் எக்ஸ்பர்ட், ஹீ சேஸ் தட் 40 ஜனப்ராஸ் கிட்ட இருந்ததுன்ட்டு. ஸோ சில புக் டிஃபர் ஆகும், பட் நமக்கு அதுக்கு வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறது 16 ஜனப்ராஸ் மட்டும்தான். ஸோ இங்கே பாருங்கள், அப்பர் மிட் கேஞ்சரிக் பிளேன்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் தீஸ் மகா ஜனப்ராஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். ஸோ பழைய ஸ்டேட்ஸ், பழைய ஜனப்ராஸ் லைக் இந்த குரு ரீஜன், பாஞ்சாலா லேட்டர் வேதிக்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, பட் நவ் தி லாஸ்ட் தி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டான ரீஜன்னா இட் இஸ் இன் திஸ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா தான், தட் இஸ் மிட் கேஞ்சரிக் பிளெயினில் தான் இம்பார்ட்டன்ட் மகாஜனப்படாஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். ஸோ நம்ம எடுத்து படிக்க போகிறது மகதா டைனாஸ்டி, இங்கே இருக்குது, ஃபாலோ தி கர்சர். இன்றைக்கி இருக்கிற ஜார்க்கண்ட் ரீஜன் சொல்லலாம், பாட்னா பீகார் ஜார்க்கண்ட் ரீஜன், தட் இஸ் மகதா டைனாஸ்டி, சாரி மகதா கிங்டம். அதில் வந்து வேரியஸ் டைனாஸ்டிஸ் ரூல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி டு ரூல் திஸ் மகதா கிங்டம் வாஸ் ஹரியங்கா டைனாஸ்டி. இதோட ஃபவுண்டர் வந்து ஸ்க்ரீனில் பேர் இருக்குது, பிரஹத்ரதா. அண்ட் த மோஸ்ட் த்ரீ இம்பார்ட்டன்ட் கிங்ஸ்னா பிம்பிசாரா, ஹிஸ் சன் அஜத சத்ரு, அண்ட் ஹிஸ் சன் உதயன். ஸோ கிட்டத்தட்ட மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவான எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசி, அதாவது அக்ரஸிவ் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசின்றது எதிரி வந்து நம்மக்கிட்ட வம்புலுக்கள் அப்படின்னாலும் நம்ம அவன்கிட்ட வந்து வாண்டரா வாருக்கு போகிறது. தமிழில் லோ கிளாஸ் சொல்லுவாங்க வம்பு சண்டைக்கு போகிறதுன்ட்டு, தேவையில்லாம் வீம்பா சண்டை போடுறதுன்ட்டு, அந்த மாதிரி வீம்பா போய் சண்டை போட்டு அவங்களோட பார்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அதுதான் அந்த அக்ரஸிவ் எக்ஸ்பான்ஷன்ஸ் பாலிசின்றது. பக்கத்து சிஸ்டர் நெய்பரிங் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவன், ஈவன் இஃப் ஈஸ் நாட் வில்லிங் டு ஃபைட் வித் யூ, யூ வில் ஃபோர்ஸ்ஃபுல்லி வேஜ் வார் வித் தம் அண்ட் கேப்சர் இஸ் கிங்டம் அண்ட் என்லார்ஜ் யுவர் கிங்டம். இது ஒரு மெத்தட் கிங்டமை என்லார்ஜ் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் வந்து மேட்ரிமோனியல் அலையன்சஸ் மூலமாக, மேட்ரிமோனியல் அலையன்சஸ் மூலமாக ஒரு குவீனை ஒரு பிரின்சஸை மேரி பண்ணுறாங்கன்னா டவுரி மாதிரி வாங்குவாங்க, அந்த பிரின்சஸோட கிங்டம் இனிமேல் எனக்கு சொந்தமாயிரும், அதுதான் டவுரியாக வாங்குவாங்க. ஸோ இது இன்னொரு மெத்தட் டு என்லார்ஜ் யுவர் கிங்டம். ஸோ பிம்பிசாரா அஜத சத்ரு இருக்க வரைக்கும் ராஜ்கிர் வாஸ் தி கேபிட்டல். கேன் ஷோ இட் யூ இன் தி மேப், லுக் அட் திஸ், இங்கே ராஜ்கிரஹான் இருக்கு. இந்த ராஜ்கிர் தான் பிம்பிசாராவும் அஜத சத்ருவும் கிங்காக இருக்க வரைக்கும் கேபிட்டலாக இருந்தது. ஆஃப்டர் அஜத சத்ரு, உதயன் பிகேம் த கிங் ஆஃப் ஹரியங்கா டைனாஸ்டி. அவர் என்ன பண்ணுறாருனா, ஹீ ஷிஃப்டட் த கேபிட்டல் டு பாட்லிபுத்ரா. அதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும், பாட்லிபுத்ரா கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணதுக்கு, ஐ டெல் யூ த ரீசன் லேட்டர். ஓகே, இதுதான் மெயின். அண்ட் ஹரியங்கா டைனாஸ்டி வாஸ் தென் டிஃபீட்டட் பை த சிஷுநாகா எம்பையர். அதுக்கப்புறம் மகதா கேம் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் சிஷுநாகா டைனாஸ்டி அண்ட் தென் த நந்தா டைனாஸ்டி கேமும். மகதாவை ரூல் பண்ண மூணு டைனாஸ்டிலையுமே த மோஸ்ட் பவர்ஃபுல் வாஸ் நந்தா டைனாஸ்டி தான். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, வென் அலெக்சாண்டர் இன்வேடட் இந்தியா அரௌண்ட் 326 பிசி, இட் வாஸ் தீஸ் நந்தாஸ் ஹூ ஆர் ரூலிங் மகதா. அப்போ அலெக்சாண்டர் வந்து ஹீ வாண்டட் டு கான்கர் தி என்டையர் ரீஜன் ஆஃப் இந்தியா, ஆனால் ஹீ வாஸ் ரிலக்டன்ட் டு இன்வைட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஹீ காட் த மெசேஜ் தட் அ பவர்ஃபுல் டைனாஸ்டி கால் நந்தா டைனாஸ்டி இஸ் ரூலிங் ஈஸ்டர்ன் இந்தியா, நம்ம போர் தொடுத்து போனாலும் அவங்களை டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களுக்கு அலெக்சாண்டருக்கு மெசேஜ் வந்தது. அதனால தான் ஹீ டிட் நாட் இன்வைட் நந்தா டைனாஸ்டி மகதா. அந்தளவுக்கு தேர் வெரி பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் மகாபத்மநந்தா வாஸ் ஒன் ஆஃப் த ரூலர்ஸ் ஆஃப் திஸ் டைனாஸ்டி அண்ட் ஹீ கால்ட் ஹிம்செல்ஃப் ஏக்ராட். ஏக்ராட்னா ஒரே ஒரு கிங் தான், இப்போ சாம்ராட்னு ஒரு டேர்ம் சொல்கிறேன், சாம்ராட்னா என்டையர் ரீஜனுக்கு நான் கிங்னு அர்த்தம், அதே மாதிரி ஏக்ராட் ஏக்னா ஒன்னுன்னு அர்த்தம் ஹிந்தியில். அண்ட் ஏக்ராட்ங்கிறது ஐ எம் த ஒன்லி ஒன் பவர்ஃபுல் கிங் அப்படின்ற ஒரு டைட்டில் அசியூம் பண்ணிக்கிட்டார். அண்ட் அனதர் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் த நந்தா டைனாஸ்டி வாஸ் தி யூஸ் ஆஃப் எலிஃபன்ட்ஸ். வேதிக் ஏஜ் வரைக்கும் தேவர் யூஸிங் ஹார்சஸ், ஹார்சஸ் தான் மெயின் யூஸாக இருந்தது. இந்த டைமில் வந்து எலிஃபன்ட்ஸ் பிகேம் வெரி பாப்புலர். ஸோ ஒரு எலிஃபண்ட் யானைப்படையே தனியாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஆர்மி இருக்குன்னா, இன்ஃபேக்ட் தே ஹேட் அ ஸ்டாண்டிங் ஆர்மி. பின்னாடி நம்ம பார்ப்போம் மகதாவோட ரைஸுக்கான ரீசன்ஸ் அடுத்த ஸ்க்ரீன்லேயே தான். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி நந்தா டைனாஸ்டி அண்ட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக நான் மகதா உருவானதுக்கு காரணம், ஏன்னா நம்ம மேப்பில் பார்த்தோம் 16 மகாஜனப்படாஸ் இருக்குது. இத்தனை மகாஜனப்படாஸும் ஏன் மகதா அளவுக்கு பவர்ஃபுல் ஆகல அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மகதாவில் வந்து தெர் வாஸ் நியூமரஸ் ரிவர்ஸ் ஃப்ளோயிங். இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா மெயினாக ஒரு ரிவர் இஸ் ரன்னிங் த்ரூ மகதா, கரெக்டாக மகதா த்ரூ மகதா இட்ஸ் ரன்னிங் பாட்னா, அதோட கேபிட்டல் இட் இஸ் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் திஸ் கங்கா ரிவர் தான். ஸோ இது கங்கா, இந்த மேப்லேருந்து மெயின் கங்கா ரிவர் மட்டும்தான் இருக்குது, பட் ஆக்சுவலாக சின்ன சின்ன ட்ரிபியூட்டரிஸாக பாட்னாவை சுற்றியே நிறைய ஆறுகள் ஓடும். ஓகே, பாட்னாவை சுற்றியே நிறைய ஆறுகள் ஓடும். ஸோ இப்படி ஆறு இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்று வந்து இரிகேஷனுக்கு தண்ணி ஈஸியாக கிடைக்கும், இன்னொன்று அந்த டைமில் த
மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ஈஸியஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வாஸ் ரிவர் டிரான்ஸ்போர்ட். இன்லேண்ட் வாட்டர் வேஸ் தான். ரோடோட வாட்டர் வேஸ் வாஸ் மோர் ஃபாஸ்டர். ஸோ டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், குட்ஸு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, வெப்பன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெலாம். அண்ட் பாட்னா வந்து இட் வாஸ் கால்ட் அஸ் ஜலதுர்கா, அதாவது வாட்டர் ஃபோர்ட். ஏன்னா இட் வாஸ் லொக்கேட்டட் பிட்வீன் ஃபோர் ரிவர்ஸ். ஸோ அது வந்து ஒரு டிஃபென்சிவ் ஃப்ரான்டியர் மாதிரி இருக்கும், டிஃபென்சிவ் பேரியர் மாதிரி இருக்கும். ஸோ பாட்னாவை அட்டாக் பண்ணும்போது இந்த நாலு ஆறுகளை கடந்து தான் வரணுன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மகதாவோட பழைய கேபிட்டல் ராஜ்கிர வந்து அதை சுற்றி அஞ்சு மலைகள் இருக்கும், குன்றுகள் மாதிரி இருக்கும். இது இன்னொரு டிஃபென்சிவ் பேரியர் தான். ஸோ ராஜ்கிர அட்டாக் அவ்வளோ சீக்கிரம் கேப்சர் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த மலையை தாண்டி வந்தால் தான் ராஜ்கிர கேப்சர் பண்ண முடியும்னு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆப்பனன்ஸ்க்கு, மகதாவோட ஆப்பனன்ஸ்க்கு. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். அண்ட் மகதா வந்து இட் வாஸ் லொக்கேட்டட் வெரி க்ளோஸ் டு அயனோர் டெபாசிட்ஸ். அண்ட் வென் யூ ஸ்டடி இந்தியன் ஜியாகிரஃபி யூ வில் கம் அக்ராஸ் அ நேம் கால் சோட்டா நாக்பூர் பிளாட்டூன்னு சொல்லிட்டு, தட் இஸ் இன் த ஜார்க்கண்ட் நார்தர்ன் ஒடிஷா அந்த ரீஜனில் இருக்குது. எக்ஸாக்ட்லி இந்த மகதாருக்கு ரீஜன் தான், இந்த கர்சரை ஃபாலோ பண்ணி இந்த சர்க்கிள் ரீஜன் தான் சோட்டா நாக்பூர் பிளாட்டு. கரெக்டாக மகதா எங்கே இருக்கோ அதே இடத்துல சோட்டா நாக்பூர் பிளாட்டு இருக்குது. எப்போவுமே பிளாட்டு ரீஜனில் தான் மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா த்ரீ இம்பார்ட்டன்ட் பிளாட்டு ரீஜன்ஸ் சொல்லுவோம். ஒன்று சோட்டா நாக்பூர் பிளாட்டு ஈஸ்டர்ன் இந்தியா, இன்னொன்று மால்வா பிளாட்டுன்னு பார்ப்போம் இந்த சைடு இருக்கும், இன்னொன்று டெக்கான் பிளாட்டு லார்ஜஸ்ட் பிளாட்டு இன் இந்தியா. ஓகே, ஸோ இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டு வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மகதா. ஸோ அதனால் ஈஸியாக மினரல்ஸ் கிடைக்கும், குறிப்பாக அயன் டெபாசிட் வந்து நிறையா கிடைக்கும். அப்படி இருந்ததுன்னா ஈஸியாக அயன் வெப்பன்ஸ் பண்ணலாம், ப்ளவுஷர் அதிகமாக பண்ணலாம். ப்ளவுஷர் அயன் ப்ளவுஷர் இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சரல் ஃப்ளரிஷ், ஈஸியாக சாயிலை பிரேக் பண்ணி ப்ளவ் பண்ணி கல்டிவேஷன் பண்ணலாம். அண்ட் இது போக நிறையா இந்த ரீஜன் வந்து இட் ஹாஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட், அப்போ டிம்பர் யூ கேன் ப்ரொக்யூர். அண்ட் ரிவர்ஸ் இருக்கிறனால த சாயில் பி வெரி ஃபர்டைல். ஏன்னா ரிவர்ஸ் வந்து வெந்த ஃப்ளட், ரிவரில் ஃப்ளட்டிங் வரும்போது அந்த ஃப்ளட்டு வந்து ரிவரோட பேங்க்ஸில் இருக்க பிளெயின் ரீஜனில் இட் வில் டெபாசிட் அ லாட் ஆஃப் செடிமெண்ட்ஸ் அண்ட் சில்ட். அந்த சில்ட்டு தான் வந்து வில் மேக் த சாயில் ஃபர்டைல். ஸோ ஃபர்டைல் சாயில்ஸ் இருக்கும். அதேமாதிரி மகதால் அர்பனைசேஷன் நடந்ததுனால ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃப்ளரிஷ் ஆகும். அப்போ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃப்ளரிஷ் ஆனால் அதுக்கு ஒரு டேக்ஸ் போடலாம், சேல்ஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் வந்து. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ அதிகமாகும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிஃபென்ட் ஜோபிங் யூஸ் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். அண்ட் இன்னொரு சின்ன கான்செப்டுவல் விஷயம் என்னென்னா, பிளெயின் ரீஜனில் ஆர்மி எப்போவுமே ஹார்சஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மார்ஷி ரீஜன்ஸில் எலிஃபென்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஈஸ்டர்ன் இந்தியா இஸ் ஹைலி மார்ஷி ரீஜன். ஏன் அப்படின்னா, அகெயின் திஸ் இஸ் லிங்க் டு ஜியாகிரஃபி. அகெயின் இந்தியன் ஜியாகிரஃபியில் குறிப்பாக இந்தியாவோட கிளைமேட் மான்சூன் பற்றி படிக்கும்போது யூ வில் கம் அக்ராஸ் ஒரு கான்செப்ட் கால் இந்த மான்சூன் வந்து ரெண்டாக பிரியன்னு சொல்லுவாங்க. அரேபியன் சி பிரான்ச், அது அரேபியன் சி பிரான்ச்னு ஒன்று போகும், இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னு ஒன்று போகும். இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஆஃப் மான்சூன் வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு அதிகமாக மழை கொடுக்கும், கிட்டத்தட்ட 100-200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கொடுக்கும் இந்த ஈஸ்டர்ன் இந்தியாவில். அந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சே விண்டு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோட விண்ட் டைரக்ஷன் ஃபாலோ த கர்சர், இந்த டைரக்ஷனில் வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் மழை கொடுத்துட்டு அப்படியே வில் மூவ் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட். அப்போ அந்த மழை வந்து மாய்ஸ்டர் ஃபுல்லாக இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிடும். ஸோ இங்கே அதிகமாக மழை கொடுத்துட்டு நார்த் வெஸ்ட்டுக்கு போக போக மழை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இந்த ரீஜன் கம்பேரிட்டிவ்லி ட்ரையாக இருக்கும், ரெயின்ஃபால் கம்மி ரீஜன். பட் ஈஸ்டர்ன் இந்தியா கெட்ஸ் குட் ரெயின்ஃபால். ஸோ தட் இஸ் பை ஈஸ்டர்ன் இந்தியா இஸ் அ மார்ஷி ரீஜன். ஸோ இந்த மாதிரி மார்ஷி ரீஜன்ஸில் கிங்ஸ் வில் ப்ரிஃபர் டு யூஸ் எலிஃபென்ட்ஸ். ஆனால் நார்த் வெஸ்ட்டில் இருக்க மாதிரி ட்ரை பிளெயின் ரீஜன்ஸில் தே வில் ப்ரிஃபர் ஹார்சஸ். அதனால தான் நார்த் வெஸ்ட்டில் இருக்க மாதிரி சேரியட்ஸ் ஹார்சஸ் அதிகமாக இருந்தது, ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு வந்தோன்னா எலிஃபெண்டோட யூசேஜ் அதிகமாகிடுச்சு. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் மகதா. நிறைய எல்லா ரீசன்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ரீசன் இருக்குது, அர்பனைசேஷன் ரிலேட்டட் ரீசன் இருக்குது, ஆர்மி சம்மந்தமான ரீசன், ஜியாகிரபிக்கல் ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இதனால தான் மற்ற மகாஜனபதாஸ் அட்டைன் பண்ண முடியாத அளவுக்கு சக்ஸஸை மகதான்ற ஒரு மகாஜனபதா மட்டும் அட்டைன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் தி ஏஜ் ஆஃப் புத்தா, அதாவது கிட்டத்தட்ட கண்டினியூவேஷன் தான். ஸோ இந்த மகாஜனபதாஸ் ரூல் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருந்தது, சொசைட்டி எப்படி இருந்தது, எக்கானமி எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் செகண்ட் அர்பனைசேஷன். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் நம்ம சொல்கிறது ஹரப்பன் சிவிலைசேஷன் தான். ஸோ செகண்ட் அர்பனைசேஷன் இப்போ தான் நடக்குது. ஸோ திஸ் டைம் பீரியடில் பாப்புலராக இருந்த பாட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் பிளாக் பாலிஷ்ட் வேர். ஒரு இந்த டைம் ஏஜ் ஆஃப் புத்தான்றதுக்கு வந்து புத்தர் வாழ்ந்த டைம் பீரியட் மட்டும் கிடையாது, பொதுவாக இந்த புத்திசம் வந்து உருவாகி டாமினேட் பண்ண டைம் பீரியட் தான் இந்த ஏஜ் ஆஃப் புத்தான் நம்ம சொல்கிறது.
தேட் டைம் பீரியட் இஸ் 600 BC டு 200 BC. ஸோ அர்பனைசேஷன் அதிகமாகுது 1500 இயர்ஸ் கழிச்சு ஹரப்பாக்கு அப்புறம் இந்தியாவில் அர்பன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் டெவலப்பிங். ஸோ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அஃபீஷியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூ குரூப்ஸ் ஆஃப் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, ஒன்று மகாமத்ராஸ், இன்னொன்று ஆயுப்தாஸ்ன்னு சொல்லிட்டு. மகாமத்ராஸ்னால் ஹையர் அஃபீஷியல், ரொம்ப பவர் அதிகமாக இருக்க அஃபீஷியல்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் கிங்குக்கு அட்வைசர் மந்திரி, மந்திரி நம்மளுக்கு தெரியும் மினிஸ்டர். செகண்ட் வந்து ஆர்மியோட ஹெட்டு சேனா நாயக்கா, நாயக்கான ஹெட்டு சேனானா படை, படையோட படை தளபதி. தேர்ட் இஸ் யுவர் ஜுடிஷியல் ஹெட், அடுத்து சீஃப் அக்கௌண்டன்ட், ஸோ இந்த ரெவன்யூ மேட்டர்ஸ்லாம் பார்த்துக்கிறது. அப்புறம் ராயல் ஹாரமோட ஹெட். அண்ட் இந்த மெம்பர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிராமின்ஸாக தான் இருக்கும், ஏன்னா இந்த டைம்லேயும் பிராமின்ஸோட டாமினேஷன் தான் இருக்குது. ஸோ ஹையர் போஸ்ட்டுக்கெலாம் பிராமின்ஸாக தான் வருவாங்க மோஸ்ட்லி. அண்ட் இந்த பிராமின்ஸ் வந்து இட் இஸ் நாட் நெசசரி தட் த பிராமின் அண்ட் த கிங் மஸ்ட் பிலாங் டு த சேம் ட்ரைப். வேதிக் ஏஜ்லேருந்து எப்படி மாறி வந்திருக்குன்னு பாருங்க, வேதிக் ஏஜில் வந்து மோஸ்ட்லி கிங்கும் இந்த ஹையர் அஃபீஷியல்ஸும் ஒரே ட்ரைபாக இருப்பாங்க, ஏன்னா ட்ரைபோட பாப்புலேஷனே கம்மி. ஸோ மெம்பர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரே ட்ரைபிலேருந்து எடுக்க போகிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, வேறு வேறு ட்ரைபில் இருந்தவங்களாம் எடுப்பாங்க, பிகாஸ் பாப்புலேஷன் ஹட் இன்க்ரீஸ் டு அ லார்ஜ் நம்பர். ஸோ ஹையர் அஃபீஷியல்ஸ் ஒரு கால்டஸ் மகாமத்ராஸ், மற்ற அஃபீஷியல்ஸ் லோவர் மிடில் லெவல் அஃபீஷியல்ஸ் ஆயுக்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பிராமின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இந்த ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுற பிராமின்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து சம் சார்ட் ஆஃப் கிராண்ட் அண்ட் மணி வில் பி கிவன். ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜ்லேருந்து வர ரெவன்யூ ஃபுல்லாக அந்த பிராமின்க்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு பிராமின்ஸ் ஹட் பவர். ஸோ பிராமின்ஸ் வந்து தில் பர்ஃபார்ம் ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் ஆர் பர்ஃபார்ம் சம் ஃபங்க்ஷன் ஃபார் த கிங் அண்ட் இன் ரிட்டர்ன் ஹீ வில் கிவ் திஸ். ரிமெம்பர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், பிராமின்ஸுக்கு ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு ரெவன்யூ மட்டும் தான் கொடுத்தாங்க, அந்த வில்லேஜே பிராமின் எழுதி வைக்க மாட்டாங்க. ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா பின்னாடி அந்த கான்செப்ட் வரும். நிலத்தை வந்து தானமாக கொடுப்பாங்க, நில தானம் லேண்ட் கிராண்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த லேண்ட் கிராண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த லேண்ட்லேருந்து வர ரெவன்யூவும் அந்த லேண்ட் கிராண்ட் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். அந்த லேண்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரும் அந்த ரிசீவருக்கு தான் போய் சேரும். ஆனால் இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ்க்கு ஒரு வில்லேஜில் வந்து ரெவன்யூ மட்டும்தான் கொடுக்காங்க, ஆனால் வில்லேஜ் ஸ்டில் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கிங். ஓகே, சேலரிக்கு பதிலாக அந்த வில்லேஜ்லேருந்து ஒரு ரெவன்யூ நீங்கள் எடுத்துக்கோன்ட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னமே இந்த லேண்ட் கிராண்ட் கான்செப்ட் வரலை, பின்னாடி சதாவாகன டைனாஸ்டி பற்றி படிக்கும் போது தான் வரும். ஸோ வேதிக் ஏஜ்லேயும் லேண்ட் கிராண்ட் கிடையாது, புத்தாவோட ஏஜ்லேயும் லேண்ட் கிராண்ட் கிடையாது. ஸோ அது வந்து ஹையர் அஃபீஷியல் பற்றி. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். வில்லேஜ் வாஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கிராமினிஸ். நம்ம வேதிக் ஏஜ்லேயும் இந்த டேர்ம் வந்து பார்த்துருந்தோம், கிராமினிங்கிறது வந்து ஹி வாஸ் ஹெட் ஆஃப் அ கிராமா. இனிஷியலி கிராமா வாஸ் அ ஃபைட்டிங் யூனிட், ஒரு பேட்டில் யூனிட்டாக இருந்தது. செட்டில் ஆனதுக்கப்புறம் கிராமங்கிறது இன்றைக்கி நம்ம சொல்கிற மட்டும் கிராமமாக மாறிடுச்சு. ஸோ இந்த கிராமினிக்கு வேறு பேர்கள் இருக்குது, கிராம போஜகா, கிராமிகான்ட்டு. அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும். இன்னொன்று கிராமத்தில் இருக்க மக்கள், விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை உற்பத்தியாளர்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு கொடுக்கறது, இதுதான் இந்த கிராமினியோட ஹெட் மெயின் ஃபங்க்ஷனாக இருந்தது. தென் தே ஹேட் சேர் ஆர்மி. ஆர்மிக்குள்ளே ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹார்ஸு, ஹார்ஸ் சேரிட்டியோட இம்பார்ட்டன்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, பிகாஸ் திஸ் வாஸ் அ மார்ஷி ரீஜன் அண்ட் வார் எலிஃபண்ட்ஸ் வர் யூஸ்ட் இன் லார்ஜ் நம்பர் லைக் த நந்தா டைனாஸ்டி யூஸ்ட் இட். அண்ட் தே ஹேட் அ ஸ்டாண்டிங் ஆர்மி, இதுதான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா ஏர்லி வேதிக் ஏஜில், இன்ஃபேக்ட் ஹரப்பா சிவிலைசேஷன்லேயும் சரி ஏர்லி வேதிக் ஏஜ்லேயும் சரி லேட்டர் வேதிக் ஏஜ்லேயும் சரி இந்த ஸ்டாண்டிங் ஆர்மின்ற கான்செப்டே கிடையாது. எல்லோரும் வேறு ஏதோ தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, போர்னு வரும்போது மட்டும் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு சண்டை போட போயிடுவாங்க. ஆனால் இந்த ஏஜ் ஆஃப் புத்தா, இந்த மகாஜனபதா டைம் பீரியடில் ஃபுல் டைம் ஆக்கியபேஷனாகவே சோல்ஜர்ஸாக இருக்கவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஸ்டாண்டிங் ஆர்மி உருவாகுது. அப்போ ஃபுல் டைம் சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக சேலரி கொடுக்கணும், விச் இண்டிகேட்ஸ் கவர்மெண்ட் ஹேட் மோர் ரெவன்யூ. கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ கிடைச்சுன்னா என்ன அர்த்தம், ரெவன்யூவோட மெயின் சோர்ஸு வரி தான். கவர்மெண்ட்டோட மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கும் கூட பார்த்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெவன்யூ இஸ் டாக்ஸேஷன். அப்போ இவ்வளோ பெரிய ஆர்மிக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு ரெவன்யூ இருக்குன்னா அந்த ரெவன்யூ டாக்ஸேஷன் மூலம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு எஃபிஷியண்டான டாக்ஸேஷன் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் ஹிஸ்ட்ரி நம்ம இன்ஃபர் பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் லிங்க் பண்ணி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ இப்படி இருந்திருக்கு. திஸ் இஸ் அபவுட் தி ஆர்மி அண்ட் ட்ரைபல் அசம்பிளிஸ். நம்ம ட்ரைபல் அசம்பிளிஸ் பார்த்துருந்தோம், லேட்டர் வேதிக்கேஜ்லேயே ட்ரைபல் அசம்பிளிஸோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. ஆனால் இங்கே அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் ஃபர்தராக டிக்ரீஸ் ஆகி நிறைய அசம்பிளி கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரைபிள்ன்ற கான்செப்ட் இருந்தது, இப்போ வர்ணான்ற கான்செப்ட் வந்துருச்சு.
ஸோ நீ ஒரே ட்ரைபாக இருந்தாலும் அந்த ட்ரைபுக்குள்ளே வர்ணம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ட்ரைபல்ன்ற கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் மல்டிஃபோல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி வேதிக் வேஜில் எடுத்துக்கோங்க, இந்த சபா சமிதிலாம் பார்த்தோம். இப்போ இந்த சமிதிங்கிறது என்னென்னா, ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜில் இருக்க எல்லா மக்களும் ஒன்றா கூடி ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்ட்டு. இப்போ ட்ரைபல் சாரி இப்போ வேதிக் ஏஜில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது, எல்லா மக்களையும் ஒரே இடத்துல கூட்டி ஒவ்வொருத்தட்டையும் ஆலோசனை கேட்க முடியும். ஆனால் இந்த மகாஜனபதா இராவில் வந்து இந்த புத்தாவோட ஏஜில் என்ன ஆயிடுச்சு, பாப்புலேஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரையும் ஒரு காமனாக ஒரு இடத்துல கூட்டி ஒவ்வொருத்தர்கிட்டையே யோசனை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு டிலே ஆயிரும். ஸோ இந்த சமிதி சபா இதெல்லாம் வேணாவே வேணாம். கிங்குக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மந்திரி பரிஷத், ஒரு மந்திரி சபை, ஒரு ஆலோசனை பண்ணுறதுக்கு ஒரு மந்திரி சபை உருவாக்கிடுவோம். ஸோ அவங்க தான் கிங்குக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்ற கான்செப்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த மந்திரி பரிஷத்துக்குள்ளே மோஸ்ட்லி பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க தான் டாமினேட்டிங் காஸ்ட். அந்த டைமில் அவங்க தான் படித்தவங்களாக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் டாமினேட்டிங் காஸ்ட்டு, அவங்க தான் வந்து இந்த பரிஷத்தில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ ட்ரைபல் அசம்பிளிஸ் எல்லாம் அப்படியே போயிடுச்சு. ஆனால் இந்த ரிப்பப்ளிக்ஸ்னு சொல்லுவோம், ஒரு சில ட்ரைபல் கிங்டம்ஸில் மட்டும் இந்த ட்ரைபல் அசம்பிளி இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ரிப்பப்ளிக்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் ஃபுட்ஹில் ரீஜன்ஸ்லேயும், ஷோ இந்த மேப் ஃபர்ஸ்ட், இந்த யூபி பீகாரோட இங்கே இருக்கிற ஹிமாலயன் ரீஜனில் இருக்க ஃபுட்ஹில்ஸில் இங்கே பேர் பார்த்தீங்கன்னா, இங்கே சாக்கியான்னு ஒரு பேர் இருக்குது, அது இந்த வஜ்ஜி விர்ஜின்னு ஒன்று இருக்குது. சில இதில் வந்து விஏஜேஜேஐன் இருக்கும், சில இதில் விஆர்ஜேஐன் இருக்குது. ஸோ இந்த சாக்கியா கிளானு, இந்த விர்ஜி, அதே மாதிரி நார்த் வெஸ்ட் இந்தியா அங்கேயும் இந்த காம்போஜா காந்தாரா கிடையாது, அது ரெண்டும் மகாஜனபாதாஸ் தான், ரிப்பப்ளிக் கிடையாது. ஆனால் இங்கே பேர் போடல, பட் இந்த ரீஜனில், ஸோ நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் இண்டஸ் பேசின்லேயும் ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸில் மட்டும் இந்த ட்ரைபல் ரிப்பப்ளிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரைபல் ரிப்பப்ளிக்னா ஜென்ரலாக என்ன டேர்ம்னா, ஒரு ஒரு நாடு வந்து இப்போ லெட்டஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அ கண்ட்ரி இஸ் ரிப்பப்ளிக்னா, அந்த கண்ட்ரியோட ஹெட்டு, அந்த கண்ட்ரி கண்ட்ரியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை வந்து மக்கள் எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத ரிப்பப்ளிக். ஸோ சம் சார்ட் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் எக்ஸிஸ்டிங், ஒரு தன்னிச்சையாக ஒரு ஆட்டோக்ரஸி கிடையாது. ரிப்பப்ளிக் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு டெமோக்ரஸி. இப்போ இந்தியா வந்து ரிப்பப்ளிக்னு சொல்கிறோம், ஏன், இந்தியாவோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட். பாலிட்டியில் அந்த டேர்ம் நீங்கள் படிப்பீங்க, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா யாருனா பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை இந்தியாவில் எலெக்ஷன் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறோம், மக்கள் நாம் நேரடியாக போய் ஓட்டு போடுறதில்ல. பட் இன்டைரக்ட் எலெக்ஷன், எம்பி எம்எல்ஏலாம் எலெக்ட் பண்ணி தான் பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா இஸ் ரிப்பப்ளிக்னு சொல்கிறோம். ஸோ த ஹெட் ஆஃப் அ கிங்டம் வில் பி சோசன் த்ரூ சம் சார்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் மீன்ஸ். ஸோ அதான் ரிப்பப்ளிக்கோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த ரிப்பப்ளிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேட் டூ டைப்ஸ், சாரி ரிப்பப்ளிக்குள்ளே டூ டைப்ஸ் இல்லை, இந்த டைமில் எக்ஸிஸ்ட் ஆன கிங்டம்ஸ்குள்ளே ரெண்டு டைப் இருந்தது. ஒன்று மகாஜனபதாஸ் விச் ஹேட் ஏக் ராஜா, அதாவது ஒரே ஒரு அரசர் உள்ள ஜனபதாஸ். இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக்ஸ், அது சம்கான்னு சொல்லுவோம். சம்காங்கிறது ஒரு குரூப் ஆஃப், ஒரு அசம்பிளி மாதிரி இருக்கும், அந்த அசம்பிளிக்குள்ளே நிறைய ரூலர்ஸ் இருப்பாங்க, ஒரு நாட்டுக்கே நிறைய ரூலர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் கலெக்டிவாக டிசிஷன் எடுப்பாங்க, அதுதான் ரிப்பப்ளிக்கோட ஃபீச்சரு. ஸோ இந்த ரிப்பப்ளிக்குள்ளே ஒரு கிங்கு, கிங்குக்கு ஒரு அசிஸ்டன்ட் கிங் மாதிரி, இப்போ சீஃப் மினிஸ்டர்னா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு ராஜா, ஒரு உபராஜா, ஒரு சேனாபதி, அப்புறம் பண்டகாரிகா, பண்டகாரிகான ட்ரெஷரர், ஒரு பொருளாளர், ஒரு ரெவன்யூ கவுன்சிலாம் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர். ஸோ மெயினாக டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மொனார்கி ரிப்பப்ளிக்கில், இப்போ அதாவது மொனார்கிங்கிறது அந்த ஜனப்படாசை சொல்கிறோம், அந்த ஜனப்படாவில் ஒரு லேண்ட் ரெவன்யூ வருதுன்னா மொத்தமாக அரசர்கிட்ட போயிடும், இருக்கிறது ஒரே அரசர் தான், மொத்த லேண்ட் ரெவன்யூ அவர் எடுத்துக்குவார். ஆனால் ரிப்பப்ளிக்கில் நிறைய அரசர்கள் இருக்காங்க ஒரே நாட்டுக்கு. ஸோ அந்த லேண்ட் ரெவன்யூ அந்த அரசர்களுக்குள்ளே பங்கு போட்டுக்குவாங்க. ஜனப்படாவில் ஒவ்வொரு ஒரு அரசர் தான், ஸோ அந்த ஒரு அரசருக்கு ஒரு சிங்கிள் ஆர்மி இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு அரசரும் தனித்தனி ஆர்மி வச்சுக்குவாங்க அவங்களுக்குன்ட்டு. மொனார்கியில் இதான் மெயின் டிஃப்ரென்ஸு. மொனார்கியில் ட்ரைபல் அசம்பிளிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, பவர் கிடையாது, பிராமின்ஸுக்கு தான் பவர் அதிகம், மந்திரி பரிஷத்துக்கு. ரிப்பப்ளிக்கில் அப்படியே ஆப்போசிட், இன்னமே ட்ரைபல் அசம்பிளிஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் அண்ட் தே ஆர் வெரி பவர்ஃபுல். ஸோ இந்த ரிப்பப்ளிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு டிஃபீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர். நம்ம அலெக்சாண்டரோட இன்வேஷன் பற்றி படிக்கும்போது பார்ப்போம். அலெக்சாண்டர் தான் மொதல் மொதல் டிஃபீட் பண்ணார். ஆனால் டு அ லார்ஜ் ஸ்கேல் இந்த ரிப்பப்ளிக்ஸோட டிக்ளைனுக்கு காரணமாக இருந்தது மௌரியாஸ் தான். ஓகே, ஸோ மௌரிய டைனஸ்டி அப்போ தான் ரிப்பப்ளிக்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கினது. ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சில ரிப்பப்ளிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஆனால் அந்த ரிப்பப்ளிக்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது குப்தா டைனாஸ்டி. அகேன் தட் ஆல் தட் வீல் டிஸ்கஸ் லேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ரிப்பப்ளிக்ஸை டிஃபீட் பண்ணது இட் வாஸ் யோர் அலெக்சாண்டர். செகண்ட் மெயினாக ரிப்பப்ளிக்ஸோட ஒரு எப்படி சொல்கிறது, வீழ்ச்சிக்கு மெயின் ரீசன், அவங்க டிக்ளைனுக்கு மெயின் ரீசனாக அது மௌரியாஸ் தான். ஒரு முற்றுப்புள்ளி வச்சு விட்டது தான் குப்தா டைனாஸ்டி. ஓகே, ஸோ ரிப்பப்ளிக்ஸ் ஒரு வீக்கெண்ட் பை விச் டைனாஸ்டின் ஜென்ரல் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா அது மௌரியாஸ் தான். ஓகே,
ஸோ இன்றைக்கு கிளாஸ் இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் சும்மா ரிவிஷன் மாதிரி மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து ஜெயினிசம் புத்திசம். இன்றைக்கி கிளாஸில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜெயினிசம் புத்திசம்ல டிஸ்கஸ் பண்ணது புத்திஸ்ட் லிட்ரேச்சர் பற்றி. த்ரீ பிட்டகா சொல்லியிருந்தோம், சுட்ட பிட்டகா. அதில் புத்தாவோட லெக்சர் சர்மன்ஸ்லாம் வேர்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். அப்புறம் விநாயக பிட்டகா. இந்த விநாயக பிட்டகாவில் வந்து மாங்க்ஸுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், தட் இஸ் கோட் ஆஃப் கான்டக்ட். தென் வி சா அபவுட் அபிதம பிட்டகா. அந்த அபிதம பிட்டகாக்குள்ளே வந்து புத்தாவோட டீச்சிங்ஸை ஃபிலாசபிக்கலாக இன்டர்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க, தத்துவ ரீதியாக என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு. இது மூணு தான் மெயின் த்ரீ பிட்டகாஸ். அது போக ஜட்டாக்கா டேல்ஸ் இருக்கும். ஜட்டாக்கா டேல்ஸ் ஒரு கதை புத்தகம் மாதிரி, புத்தரோட போன ஜென்மங்களில் நடந்த இன்சிடென்ட்ஸ். புத்தர் வந்து மிருகமாகவோ செடி கொடிகளாகவோ பிறந்திருப்பார், அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் ஜட்டாக்கா டேல்ஸுங்கிறது. அப்புறம் புத்திசமோட டிக்ளைன், புத்த மதத்தோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஒன்று வந்து இஸ்லாமிக் இன்வேடர்ஸ் புத்திசமை வந்து டிஸ்ட்ராய் பண்ணது, மனாஸ்ட்ரீஸை புத்திஸ்ட் ஐடில்ஸை அடிச்சு பிரேக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணது. அதனால் புத்திஸ்ட் வந்து இந்தியாவோட எஸ்கேப் ஆகி நார்தர்ன் கண்ட்ரீஸ் லைக் நேபாள், பூட்டான், திபெட், சைனா அந்த மாதிரி ரீஜன்ஸ் போக ஆரம்பிச்சது. இன்னும் புத்திஸ்டே வந்து நிறையா சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால மக்கள் கூட அவங்களுக்கு இந்த கனெக்ட் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெயின் ரீசன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் அதுபோக ஐடல் வர்ஷிப் பண்ணது, புத்திஸ்ட் மாங்ஸே வந்து பொருளின் மீதும் நிலம் சொத்து மேலேயும் ஒரு பற்று ஒரு அதை வர ஆரம்பிச்சிருச்சு. அது மக்களுக்கு வந்து ஒரு முகத்தை சுழிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் புத்த துறவினாலே முற்றும் துறந்தவங்களாக இருக்கணும், எந்த ஒரு மேலே பொருள் மேலேயும் ஆசைப்படாமல். அவங்க சொல்கிற கான்செப்ட் அவங்களே ஃபாலோ பண்ணலன்னப்போ பீப்புள் ஸ்டார்ட் அட் டிஸ்லைக்கிங் திஸ் புத்திஸ்ட் மாங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் பார்த்துருந்தோம் புத்திசமோட டிக்ளைனுக்கு. அண்ட் தென் வி கேம் இன் டு திஸ் மகாஜன ஜனபதா கான்செப்ட். ஸோ மகாஜனபதாஸில் அது எப்படி இவால்வ் ஆச்சுன்னு பார்த்துருந்தோம். ரிக்வேதிக் ஏஜில் ஜனாஸாக இருந்த குரூப்பு லேட்டர் வேதிகில் ஜனப்படாவாக மாறுச்சு, அண்ட் புத்தாவோட ஏஜில் மகாஜனப்படாவாக மாறுது. ஸோ மகாஜனப்படாஸ்னால் ஜென்ரலாக நாம் பார்க்குற 16 மகாஜனப்படாஸ். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படிக்க போகிறதில்ல, நாம் மெயினாக டிஸ்கஸ் பண்ணது வந்து இந்த மகதான்ற மகாஜனபதாஸ் மட்டும்தான். அண்ட் மகதா ஏன் நாம் படிக்கிறோம், காரணம் அது ரொம்ப முக்கியம். அண்ட் மகதாவோட சக்ஸஸ்க்கான காரணம் என்னென்னு பார்த்துருந்தோம், அதோட ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் லொக்கேஷன். சுற்றி ஆறுகளும் மலைகளும் இருந்தது, பக்கத்துலேயே சோட்டானங்கூர் பிளாட்டு, அங்கேருந்து அயனோர் கிடச்சிது. ஸோ வெப்பன்ஸ் ஈஸியாக மேக் பண்ண முடிஞ்சிருது, இதெல்லாம் ஒரு காரணம். அண்ட் அது போக அவங்க வந்து வார் எலிஃபண்ட் யூஸ் பண்ணாங்க, மற்ற கிங்டம்க்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது, இவங்க வந்து வார் எலிஃபண்ட் யூஸ் பண்ணுது. இதெல்லாம் முக்கியமான காரணங்களாக பார்த்துருந்தோம். மகதா டைனாஸ்டிக்குள்ளேயே வி டிஸ்கஸ்ட் அபவுட் வேரியஸ் கிங்ஸ் ரூல்ட் மகதா டைனாஸ்டி, ஹரியங்கா டைனாஸ்டி. இந்த ஹரியங்கா டைனாஸ்டியோட ரெண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்று அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசி, இன்னொன்று வந்து மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலமாக பார்டர்ஸ் அவங்களோட கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. தென் தேவர் சக்சீடட் பை சிஷுநாக எம்பையர், தட் இஸ் எ வெரி இன்சிக்னிஃபிகண்ட் எம்பையர் தான். தி தேர்ட் இம்பார்ட்டன்ட் எம்பையர் வாஸ் யுவர் மகாபத்மா, சாரி யுவர் நந்தா டைனாஸ்டி, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் ஆல் மகதா டைனாஸ்டிஸ் இந்த நந்தா டைனாஸ்டி தான். அண்ட் இந்த நந்தா டைனாஸ்டிக்கு அப்புறம் தான் மௌரியஸ் வருவாங்க, பட் தட் இஸ் அ செப்பரேட் டாபிக், அதெல்லாம் அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் மௌரிய டைனாஸ்டிஸ் பற்றி, டைனாஸ்டி பற்றி. ஸோ அதுக்கப்புறம் வி சா அபவுட் தோஸ் அஃபீஷியல்ஸ் புத்தரோட காலத்தில். இந்த மகாஜனபதாஸ்குள்ளே பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருந்தது, ட்ரைபல் அசம்பிளி வந்து இம்பார்ட்டன்ஸ் போயிருச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பரிஷத் மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஹையர் அஃபீஷியல்ஸ், இவங்க தான் கிங்குக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்மி பேட்டில் விஷயத்தில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேனாநாயக்கா, ஜென்ரல் அட்வைசர் மாதிரி ஒரு மந்திரி, ஜுடிஷியல் மேட்டர்ஸில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜு, ரெவன்யூ மேட்டர்ஸில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீஃப் அக்கௌண்டன்ட், இப்படி ஒரு பரிஷத் உருவாயிருச்சு. மோஸ்ட்லி பிராமின்ஸாக தான் இருக்கும் இந்த போஸ்டிங்கில் இருக்கவங்களாம். ஸோ லோவர் அண்ட் மிடில் லெவல் அஃபீஷியல்ஸில் ஆயுக்தாஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எப்போவுமே ஞாபகம், புத்தாவோட ஏஜில் சில பிராமின்ஸ்க்கு சேலரிக்கு பதிலாக ஒரு வில்லேஜ்லேருந்து வர ரெவன்யூ எடுத்து கிங் கொடுத்தாரு, ஆனால் வில்லேஜ் இன்னமே கிங்கோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது, பிராமின்ஸோட கண்ட்ரோல் கீழே லேண்ட் போகலை, அது வந்து சதாவகனா டைம் பீரியட் அப்போ தான் போகும். ஓகே, ஸோ தட் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஹார்ஸோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. தென் ஸோ திஸ் இஸ் ஓவரால். ஸோ அதே மாதிரி ரிப்பப்ளிக்கும் மொனார்க்கிக்குமான டிஃப்ரென்சஸ் பார்த்துருந்தது. ஸோ இந்த இன்னைக்கு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கு கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், கம்பேர் திஸ் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் வித் த பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் த வேதிக் ஏஜ், எப்படி டிஃபர் ஆகுதுன்ட்டு. ஓகே, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வருது, ஏன்னா வேதிக் ஏஜ்லேருந்து, ஏன்னா வேதிக் ஏஜ் வந்து ஒரு ரூரல் சிவிலைசேஷனாக இருக்குது,
ஆனால் இது ஒரு ஏர்பன் சிவிலைசேஷன். ஸோ அந்த ரூரல்லேருந்து ஏர்பன் சிவிலைசேஷன் மாறும்போது ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில்? ஸோ அனலைஸ் தட். ஓகே, என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தட் வித் திஸ். ஓகே, வில் ஃபினிஷ் டுடேஸ் கிளாஸ் வித் திஸ். ஸோ வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ.